ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அமிங்க வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்களோ இப்போ இன்ட்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். கார்குளம் சிகரத்தை நோக்கி 75வது வார தின விழாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்மளுடைய கார்குளம் சிகரத்தை நோக்கி வந்து 2019 ஜூன் 23 ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 2 ஆண்டுகளாக கார்குல குழுக்களில் சிறப்பு தலைப்புகளோடு பல எக்ஸ்பர்ட்ஸ், கார்குளம் எக்ஸ்பர்ட்ஸோட பல நிகழ்ச்சிகள் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இன்னைக்கு 75வது வாரத்தை நோக்கி வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ முதல் நிகழ்ச்சியாக மங்கள இசையுடன் குத்துவிளக்கு ஏற்றுதல். மாயவரத்திலிருந்து பூங்குன்றன் சார் அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த விழாவினை தொடங்கி வைப்பார்கள். இவங்க மணிகண்டன் சாருடைய அம்மா அப்பா. சமீபத்துலதான் 80 முடிஞ்சது இவங்களுக்கு. இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸோட நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கிறது எல்லாருக்குமே பெருமையா இருக்கிறது. தொடர்ந்து திருமதி ஞானவதி மேம். சிஸ்டர் தேன்மொழி. அம்பிகா மேடம் மதர் பேசணும்ன்றாங்க. ஒரு ஒரு வார்த்தை பேசுறாங்க. என்ன நேம் இருக்காங்க சார்? ஸ்பாட்லைட் கொடுக்கறதுக்கு உங்களோட நேம்ல இல்லீங்களே. கார்குளம் அப்படிங்கிற நேம்ல இருக்காங்க பாரம்பிகா. ஆ ஓகே. சென்னையிலிருந்து கீதா செந்தில் இவங்க ஏத்திட்டீங்களா கீதா மா? நீங்க ஒன்னு பின் பண்றீங்களா? அம்மா கிருஷ்ணே வெளிய போடு. பின் பண்ணிட்டேங்க சார். அம்மா போய் சொல்லுங்க சார், பின் பண்ணியாச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்தா பூங்குன்றன், அரசு உயர்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியராக பணி செய்தேன். இந்த 75வது வாரம் சிகரத்தை தொடும் நிகழ்ச்சியில் தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிகரத்தை தொடுமுறை, இந்த பயணம் தொடுமுறை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். திருவலை பூங்குன்றன் 80 நிரம்பியவன் கார்குளம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து நடத்தி கொடுத்து வருகின்ற பொறுப்பாளர்கள், அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நடத்துனர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் தொடர்ந்து நடந்து எல்லாருக்கும் பயன்படும் வகையிலே நீங்கள் நடத்தி எல்லோரும் பயன் அடையும் வகையிலே, கார்குள மக்கள் மேலோங்கி வாழும் வகையிலே நீங்கள் நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க சார். கேகேமா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க, பின் பண்ணணும். பயிற்சி பாத்தியா அப்படிங்கிறது பங்கு முதலீடு
கார்குளம் சிகரத்தை நோக்கி 75வது வார தீப ஒளியினால அலங்காரம் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுதுண்ணா கோரிக்கைகள் முதல்ல யார் யாருக்கெல்லாம் ஹோஸ்ட் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். கொஞ்சம் ஒரு ஹோஸ்ட் மட்டும் எல்லாரையும் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணிட்டேங்க சார். தரண்யா சபாபதி இருப்பாங்க, அவங்களுக்கு கோ ஹோஸ்ட் கொடுத்துருங்க. நிர்மலா மேடம் கொடுத்துருங்க. ஓகே, சோ ரெண்டு பேருக்கு நான் ஹோஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்களோட அவங்கள பேச சொல்லுங்க, சாரை பேச சொல்லுங்க. நான் அதுக்குள்ள கார்டனிங் எது நான் காமிக்கிறேன். ஆ ஓகேங்க சார். வணக்கம் ஞானவதி மேம். இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய வாழ்த்துரை சொல்லுங்க மேம். வணக்கம். எல்லா வாலண்டியர்ஸும் இன்ட்ரெஸ்டாவும் பண்றீங்க, இன்ஃபர்மேட்டிவாவும் பண்றீங்க. அது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னும் எண்ணற்ற வாரங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நடத்தணும். அது எல்லாருக்கும் பயன்படும் வகையில் நீங்க செய்யறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. யார் யார் உள்ள இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வெளியில லைம் லைட்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொண்டு வரீங்க. தொடர்ந்து கொடுங்க. 6 வயது முதல் 60 வயதும்பாங்க, அந்த மாதிரி நீங்க குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எண்ணற்ற வேலைகளுக்கு நடுவுல இது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நிறைய திறமையானவர்களை வெளியில கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. அதற்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இது இன்னும் எண்ணற்ற வாரங்களை காண வேண்டும். நன்றி. நன்றி மேம். நம்மளுடைய கார்டனிங் குரூப்ல இருந்து அவங்க தோட்டத்துல பூத்த மலர்களை வைத்து அவங்க அலங்காரம் பண்ணி நம்மளுடைய கார்குளம் சிகரத்தை நோக்கிக்காக 75வது வாரத்துக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க. அவங்க லைவ்ல வர முடியல, போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அடுத்த சீக்வென்ஸ் பேசுங்க, நான் காமிக்கிறேன் 2 மினிட்ஸ்ல. ஓகே, அடுத்து ஃபிலிப்பா அக்கா, ஒரு நிமிஷம் நான் கேம் பத்தி சொல்லிடவா? ஆ சொல்லிடுங்க சரண்யா சிஸ்டர், சொல்லிடுங்க. ஆ ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த கார்குளம் சிகரத்தை நோக்கி 75வது வாரம் செலிப்ரேஷன் முன்னிட்டு நம்ம இடையில கொஞ்சம் ஃபன்னா இருந்தா ஒரு கேம் கண்டக்ட் பண்றோம். இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க வந்து 3 ஏஜ் குரூப் நாங்க பிரிச்சிருக்கோம், 3 தான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் அபவ் 50 உள்ளவங்க ஒரு நேம், உங்க நேமும் உங்க ஏஜ் அப்படியே எனக்கு சேட் பாக்ஸ்ல சேட் பண்ணுங்க. அது மாதிரி செகண்ட் கேம் வந்து 15 அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கேம் கண்டக்ட் பண்றோம். அப்புறம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு 18 to 50 ஒரு கேம் கண்டக்ட் பண்றோம். இதுல கண்டக்ட் பண்ற பார்ட்டிசிபேட் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதுல இருந்து நீங்க யார் வரீங்களோ அவங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். நீங்க விளையாட விருப்பம் இருக்கவங்க சேட் பாக்ஸ்ல வந்து உங்க நேமும் ஏஜும் எனக்கு கொஞ்சம் சேட் பண்ணுங்க. Thank you. Thank you. நீங்க ரீனியூ பண்ணிட்டு சொல்லிடுங்க கேம்ஸ் அப்ப.
ரவுண்ட் 1 அப்படி தான பண்றீங்க ஆமா அக்கா கேம் 1 பாஸ் இட் பண்ண அந்த மாதிரி போன் பண்றேன் G1 P1 ஆ இல்ல நான் பின் பண்றதுக்கு கேட்டுக்கறேன் ஓகேங்களா ஆ ஓகே நீங்களும் பண்ணலாம் ரீநேம் பண்ணிட்டு நீங்க பின் பண்ணுங்க நான் சைடுல பின் பண்ணிட்டே வரேன் ஓகே அக்கா முடிச்சிட்டு ரீநேம் பண்ணி கொடுங்க டைம் சேவ் பண்ணிக்கலாம் ஓகே என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் ஆ ஓகே ஆ கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் யாரதோ வருது அவங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ஓகே ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றவங்க எல்லாரும் உங்க சைடு ஃபர்ஸ்ட் மியூட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு ஒரு டைம் மியூட் ஆல்ல மியூட் பண்ணிக்கோங்க இந்த 75 வீக்ஸ் எப்படி நாங்கள் இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி இனிஷியலாக எல்லோரும் சொல்லுவாங்க அதை பற்றி ஒரு ஃபிளிப் புக் வேறு ரெடி பண்ணியிருக்கோம் இது இதுலேயே எப்படி கண்டினியூஸாக வரும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து கார்குலத்தில் இருக்கிற ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் செம்மல்ஸ்லாம் யார் இருக்காங்க அப்படின்ற அவங்களோட வரலாறு பற்றி பேசுவோம் அதை பற்றி இன்ட்ரோ கொடுப்பாங்க எல்லாமே டீட்டெயிலாக அதுக்கப்புறம் மரம் வளர்க்கும் நம் சொந்தங்களை வந்து பாராட்டுவதுமா அதோட பிக்சர்ஸ் எல்லாமே நாங்கள் இப்போ டிஸ்பிளே பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து அது நேரலையில் நிறைய விளையாட்டுலாம் இருக்குது அதுவும் இன்றைக்கி விளையாடலாம் இது வந்து ஒரு ஆன்யுவல் டே மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் 75 வீக் வந்து ஒரு ஆன்யுவல் டே மாதிரி ஸோ குடும்பத்தோடு உட்காந்து இதை பாருங்கள் இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு வந்து கார்குலம் 75 வீக்கு நம்ம போயிடுவோம் மேடம் இதில் ஏதாச்சும் இன்ட்ரோ கொடுக்குறீங்களா கார்டனிங் குரூப் அதர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணனும் அது சீக்வென்ஸா வருது அடுத்து வருது இது கூடவே வருது நீங்க அது இன்ட்ரோ அத பத்தி சொல்லுங்க சீக்வென்ஸா வந்து ஓகே அது சொல்லிட்டேன் நீங்க டிஸ்ப்ளே பண்ணிடுங்க ஓகே ஏ நரேட் பண்ணுங்க கார்குளம் சிகரத்தை நோக்கி 75வது வாரம் சொல்லிட்டு அவங்க வீட்டில் பூத்த மலர்களை கொண்டு அவங்க அலங்காரம் பண்ணியிருக்காங்க நம்ம கார்டனிங் குழுவில் அவங்க இருக்காங்க உமா ஜெயராமன் ஃப்ரம் சென்னை அவங்க டெரஸ் கார்டன்லாம் வச்சுருக்காங்க ஸோ கார்டனிங் குரூப்பில் ரொம்ப ஆக்டிவாக எல்லாருக்கும் கைட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் வியூ தெரியுதுங்களா கார்குளம் சிகரத்தை நோக்கி லாக்டவுனில் பூ கிடைக்கல நிறைய பட் அவங்க வீட்டில் இவ்வளோ பூக்கள் வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க நேம் சொல்லுங்க உமா ஜெயராமன் திருமதி உமா ஜெயராமன் சென்னை இது வெளியில அவங்க பண்ணிருக்காங்க அடுத்து உள்ளேயும் அவங்க வீட்டுல அலங்காரம் பண்ணிருக்காங்க இது எல்லாமே அவங்க வீட்டுல பூத்த மலர்கள் அடுத்தது கார்குளம் சிகரத்தை நோக்கி கடந்து வந்த பாதை கார்குளம் சிகரத்தை நோக்கி கடந்து வந்த பாதை தொடர்ந்து 75 வாரங்கள் என்னென்ன நிகழ்ச்சிகள் நாங்கள் கொடுத்துருக்கோமோ அதில் சிலதை நாங்கள் ஹைலைட் பண்ணி ஃபிளிக் புக் பண்ணியிருக்கோம் மணிகண்டன் சார் அண்ட் டீம் பண்ணியிருக்காங்க சார் நீங்கள் இது வந்து கார்குளம் சிகரத்தை நோக்கியில் எங்களுடைய முதல் நிகழ்ச்சி குழந்தை வளர்ப்பு ஒரு ரேண்டமாக இருக்கும் இது ரேண்டமாக இருக்கும் நீங்கள் அது என்ன ப்ரோக்ராம்ன்றது நீங்கள் அப்படி சொல்லுங்கள் ஆ சரிங்க இது வந்து நம்மளோட முதல் நிகழ்ச்சி இதில் ஒரு 4-5 எக்ஸ்பர்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க சிகரத்தை நோக்கி குழந்தை வளர்ப்பு ஒரு புரிதல் சோ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண நிகழ்ச்சி இந்த சர்டிபிகேட் பத்தி சொல்லுங்க இது வந்து கார்குளம் குழந்தைகளுக்காக நம்ம வந்து காம்படிஷன்ஸ் காம்படிஷன்ஸ் இல்ல நிறைய
வாய்ப்புகள் கொடுத்தோம். அவங்களுடைய திறன்களை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்தோம். அதுல பாட்டு, கதை, ஓவியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க. எல்லா கலந்துக்கிட்ட எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம சர்டிபிகேட் கொடுத்தோம். ஸோ அதுதான் இது நம்மளுடைய லாஸ்ட் இயர் கொடுத்தது. இது வந்து இந்த இயர் கொடுத்தோம். ஸோ ரெண்டு தொடர்ந்து இரண்டு வருடங்களாக நம்ம சர்டிபிகேட் கொடுத்துருக்கோம். இது வந்து கார்குளம் சிகரத்தை நோக்கி மகளிர் குழு இணைந்து விழுப்பாட்டு நிகழ்ச்சி. இது வந்து முதல் முறையாக இது வந்து எல்லாராலையும் போற்றி புகழ்ந்து பல கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்துச்சு. நல்ல ஒரு ரீச் கொடுத்தது. உடலை உறுதியாக்கும் உன்னத உணவுகள். ஸோ இந்த தலைப்புல இதுலயுமே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அசோகன் சார் தான் இதுல கலந்துக்கிட்டு நிறைய எப்படி எந்த மாதிரியான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும்னு. அடுத்தது கார்குளம் மக்களுக்காக நிதி மேலாண்மை குறித்து, ஹவு டு தட் இஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் குறித்து அவேர்னஸ் கொடுத்து எக்ஸ்பர்ட் வந்து டாக்டர் மணிகண்டன் சார். பாரம்பரியம் காக்க கார்குளம் செய்ய வேண்டியவை, அதுக்கப்புறம் கார்காத்த வரலாறு, கார்குளம் மக்கள் எப்படிப்பட்டவங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்க, ஸோ இதை பத்தின வியூஸ்லாம் நம்ம இதில் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. நிதி மேலாண்மையில பழனிசாமி அவர்கள் எல்ஐசி ஏஜென்ட், அவங்களுமே நிறைய நமக்கு அவேர்னஸ் கொடுத்தாங்க. சுவாமிநாதன் சார் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம பாலசுப்ரமணியன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நம்ம கார்குள மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. இது லாஸ்ட் வீக் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து மகளிருக்காக ஏ டு இசட் எல்லாமே, சின்ன வயசுல இருந்து ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்க்கணும், பெண் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வுகள் தேவை, உடல் சம்பந்தமா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், இது எல்லாமே மகளிருக்கு கொடுத்தாங்க டாக்டர் எஸ் ஸ்வேதா அவர்கள். ரொம்ப வேல்யூபிள் செஷன் இது. நம் குல வழக்கறிஞர் லா சம்பந்தமா நமக்கு நீதித்துறையில எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்ததோ அது எல்லாமே வந்து அன்பழகன் சார் நமக்கு வழிகாட்டினாங்க. அடுத்தது கார்குள மக்களுக்காக கேம்ஸ்லாம் நடத்தும் போது அதுல கார்குளத்தை, அதாவது நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணுன்றதுக்காக திருமண சடங்குகள் இது எதுக்காக செய்யறோம் அப்படின்றதே தெரியாம நிறைய பேர் இருப்போம். ஸோ அந்த நிகழ்வுகள் குறித்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விளையாட்டு மூலயமா அதை வந்து நம்ம கார்குள மக்களிடையே எடுத்து சென்றோம். கூட்டு பிரார்த்தனை, இப்ப கொரோனா சமயத்துல எல்லாருமே வந்து மன ரீதியா ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் வெளியில போகாததுனால, அதுவும் இல்லாம நம்மளுடைய சொந்தங்கள் பல பேரை நம்ம இழந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த தருணத்துல நம்மளுடைய எதுவுமே வந்து தனித்து பிரார்த்தனை பண்றதை விட கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது நிறைய பலன் கிடைக்கும். ஸோ அதை முன்னிறுத்தி கார்குளம் சிகரத்தை நோக்கி சார்பாக நாங்க ஒரு கூட்டு பிரார்த்தனை செஞ்சோம். திருப்தியா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அடுத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், கேவி மைண்ட் பூஸ்டர்ஸ்ன்ற குரூப் சார்பா மன அழுத்தம் மாற்றக்கூடியதே அப்படின்றது தலைப்புல டாக்டர் அசோகன் சார் அவங்க தான் சிறப்பு எக்ஸ்பர்ட்டா கலந்து நல்ல, அதாவது என்ன சொல்றதுன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு 150 பேர் கலந்துக்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அவரோட கைடன்ஸ் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது கார்குளம் சமையல் குழு சார்பாக கார்குளத்தில் சமையல் திருவிழா பெண்களுக்காக நடைபெற்றது. ஸோ நிறைய பேர் வந்து லைவ்லயே அவங்க வந்து சமையல் பண்ணி எல்லாருக்குமே காட்டினாங்க. கார்குளத்தின் கான குயில்கள், ஸோ அதாவது ரிலாக்ஸா இருக்கணும் இந்த லாக்டவுன் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம வந்து மியூசிக் பாட்டுக்கு பாட்டு மாதிரி நடத்தணும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கிட்டு பாடி நம்மளுடைய என்ன சொல்றது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சி ரொம்ப எக்ஸலண்டா போச்சு. கார்குளம் சிகரத்தை நோக்கி ஃபேமிலி வேல்யூஸ், ஒரு குடும்ப அமைப்புன்றது நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத கார்குளம் சிகரத்தை நோக்கி சார்பாக ஒரு 4 எக்ஸ்பர்ட்ஸ் கலந்துகிட்டு நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. நான்
நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி. எந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம இதுல நடக்கலன்னு இல்ல, ஆன்மீகம் கூட நம்ம இதுல எல்லாருக்கும் ஆன்மீகம் சம்பந்தம் நம்மளுடைய ஆணி பேரே வந்து சைவமும் வைணவமும் சோ ரெண்டு விஷயங்களுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கார்குலம் சிகரத்தை நோக்கில நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்கோம். பயனுள்ள சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகள், இது குறித்து நமக்கு எப்படிலாம் நம்ம வந்து சமையல் பண்ணும்போது எந்த மாதிரியான குறிப்புகள் எடுத்துக்கணும், வீட்டை நம்ம எப்படி அலங்காரம் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கார்குலம் மகளிர் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. 10th+2 முடிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நம்ம கார்குலம் மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி. டாக்டர் மணிகண்டன் சார், பி எஸ் குமார் சார், அசோகன் சார் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையா நம்ம கார்குல குழந்தைகள் மாணவ செல்வங்களுக்கு வழிகாட்டினார்கள். குறைந்த முதலீட்டில் கூடுதல் வருமானம் தரும் தொழில்கள் குறித்து விழிப்புணர்வு கொடுத்தும் சிறந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சி சிவகுருநாதன் சார் தலைமையில ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இது சொல்லியாச்சு சார். அடுத்த ஸ்லைட், வேலை கிடைப்பது எளிது குறித்து. சோ எப்படி வந்து நம்ம ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணோம், முதல்ல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும், இது எல்லாமே நம்ம கார்குல மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்ஜெட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல எப்படி வந்து நம்ம வந்து லிமிடேஷன்ஸா யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆனந்தம் ஃபவுண்டேஷன் செல்வகுமார் அண்ணா வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்த எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், எப்படி செல்போன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் குறித்த அவேர்னஸ், ஸோ தொடாத டாபிக்கே கிடையாது சிகரத்தை நோக்கில. ஞானவதி மேம் கலந்துக்கிட்டு ராஜராஜ சோழனின் வரலாறு குறித்து நமக்கு ரொம்ப அழகா டே டு டே லைஃப்ல எப்படி அதை அப்ளை பண்றதுன்னு சொல்லி குறித்த விழிப்புணர்வு கொடுத்தாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி நம்ம இந்த நேரத்துல எப்படி நம்ம அதிகரித்து கொள்வது அப்படின்னு சொல்ற ஒரு விழிப்புணர்வை அசோகன் சார் கொடுத்தாங்க. கார்குலம் டீச்சர்ஸ் குரூப் சார்பாக டீச்சர்ஸ் டே நம்ம கார்குலத்துல கொண்டாடினோம். கார்குளம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் குரூப் கைவினை பொருட்கள், அன்னைக்கு அதுல வந்து நிறைய சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கலந்துகிட்டு அவங்களுடைய திறன்களை வெளிக்காட்டினார்கள். ரொம்ப அருமையா டிஸ்பிளே பண்ணாங்க அன்னைக்கு. கார்குளத்தில் தீபாவளி கொண்டாட்டம், சோ தீபாவளிக்கு எந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கார்குல மகளிர்கள் சமையல் குழு சார்பா கலந்துகிட்டு அவங்க வெளிக்காட்டினார்கள். கார்குல குழந்தைகளுக்காக டேலண்ட் ஷோ, அவங்களுடைய திறன்களை வெளிக்காட்ட ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்தோம். இது வந்து 2 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் தீபாவளி இது 2019ல. தொடர்ந்து கார்குலத்துல எல்லா நிகழ்வுகளையும் பண்டிகைகளையும் நம்ம வந்து கார்குலம் சிகரத்தை நோக்கில கொண்டாடிட்டு வரும். மணிகண்ணன் சார் அண்ட் டீமுக்கு ரொம்ப நன்றி. கார்குலம் சிகரத்தை நோக்கி கடந்து வந்த பாதைகள் பாத்தீங்கன்னா நம்ம தொடாத டாபிக்கே கிடையாது. சோ கார்குலத்துல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து இதுல கலந்துருக்காங்க. ரொம்ப அருமையா நம்ம கார்குல மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பயனுள்ள வகையில இந்த நிகழ்ச்சி நாங்க எடுத்துட்டு போறோம்.
சோ தொடர்ந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில பல முறை சிறுவர் நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய திறன்களை மெருகேற்றிக் கொண்ட சிறுவர்கள் சிறுமியர்கள் ஏராளம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ திரவியம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் திருநெல்வேலி வந்து நம்ம கார்குளம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சி குறித்து அவருடைய ஃபீட்பேக்க சொல்ல வந்திருக்காங்க. திரவியம் ஃப்ரம் திருநெல்வேலி. வணக்கம் திரவியம். கார்குளம் சிகரத்தை நோக்கி சிறுவர் நிகழ்ச்சியில நீங்க நிறைய தடவை கலந்துகிட்டு உங்க திறன்களை வெளிக்காட்டிருக்கீங்க. என்ன சொல்ல போறீங்க எங்க நிகழ்ச்சியை குறித்து? அனைவருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கங்கள். நான் வந்து இப்போ நம்ம சிகரத்தை நோக்கின்ற நிகழ்ச்சியில 75 வாரங்கள் கடந்து வாரங்கள் கடந்து வந்திருக்கோம். ஏன் ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசா ஏதாவது அருமை அருமையா ஏதாவது வந்து நமக்காக ஏதாவது விளையாட்டோ இது கேமோ ஏதாவது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. போன வாரம் கூட நமக்கு ஒரு விளையாட்டு வந்தது. அதுல நானு எங்க அம்மா எல்லாருமே வீட்டுல இருக்கும்போது நடந்துருக்கோம். அப்புறம் இதுக்கு 2 வாரத்துகளுக்கு முன்னாடி சமையல் போட்டி சமையல் அப்படின்னு வச்சீங்க. அடுப்பில்லா சமையல்னு வச்சது ரொம்ப பெரிய சூப்பரான டாபிக். அதுலயும் அப்புறம் கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து வந்து போட்டி போட்டின்னு ஒண்ணு வச்சீங்க. அதுதான் என்னன்னா முதல்ல நான் வந்து கார்களுக்கே வந்தது. இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த காம்படிஷன்ல நான் என்னதான் வந்திருந்தேன். அப்புறம் நிறைய கதைகளையும் சொல்லியிருக்கேன். அதுக்கு அந்த கதைகளுக்கு நான் வரைஞ்ச படங்களும் இதுதான். அப்புறம் நம்ம வந்து இந்த 75 வாரங்கள் போயிருக்கிறதுனால நம்ம மிகவும் ரொம்பவே அருமையா 75 வாரங்களும் ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. அதனால நான் ரொம்ப மிக்க நன்றி சொல்கிறேன். நன்றி வணக்கம். இன்னும் நிறைய வாரங்கள் எங்க போகணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு அழகா எடுத்து காட்டினீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷம். வாழ்க வளமுடன். நன்றிப்பா. நன்றி. நம்முடைய 75 வார விழா கொண்டாட்டத்திற்கு கார்குள வல்லுநர்கள், எக்ஸ்பர்ட், சங்க தலைவர்கள், கார்குள மக்கள் பல வாழ்த்துக்களை வீடியோ கிளிப்ஸ் மூலமா நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. சோ முதல்ல நம்ம கார்காத்த மாநில சங்க தலைவர் KKR சுரேஷ் அவர்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சோ இதோ வீடியோ கிளிப் பார்க்கலாம் அவங்களோடது. ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். மியூட் ஆல் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு யாருமே மியூட் பண்ணாத அன்மியூட் பண்ண மாதிரி கொஞ்சம் இது செட்டிங்ஸ் பண்ணிடுறேன். ஆ பண்ணிடுங்க சார். நடைபெற்று
நல்ல சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி கூறுகிறோம். மேலும் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தளத்திலும் அதாவது ஒற்றுமை நம்முடைய பெண்கள் திறன் ஆண்கள் திறன் எம்மது சமயம் கல்வி கல்வி ஆன்மீகம் எம்மாதிரி முதலீடுகள் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தளத்திலும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். சமயம் போல சமயம் இன்னும் குழந்தைகள் விளையாட்டு நிகழ்ச்சிகள் குழந்தைகள் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு பல நிகழ்ச்சிகளை தொகுத்து சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்புகள் நூலகம் வாய்ப்புகள்
பல விஷயங்கள் ஆன்லைன்ல பேச கத்துக் கொடுக்கன்ட்டு நம்ம குழுக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்ல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நம்ம சிகரத்தை நோக்கி. இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு இதன் தலைப்பு தான் சிகரத்தை நோக்கி. கிட்டத்தட்ட 2 வருஷமா பல்வேறு தலைப்புகள் பல பல தலைப்புகள் யோசிக்க முடியாத மாதிரி சின்னவங்க பெரியவங்க பெண்கள் ஆண்கள் யாரையும் விட்டு வைக்கல, வீட்டுல இருக்க எல்லாரையும் எப்படியாவது கலந்துட்டு வைக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அதை நோக்கியும் போயிட்டு இருக்காங்க. 75வது வாரத்துல இப்ப இருக்கும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். வாரம் வாரம் சந்திப்போம். 100வது வாரத்துல மீண்டும் எல்லோருடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். சிகரத்தை நோக்கி போய்கொண்டே இருப்போம். வாருங்கள். நன்றி. அடுத்த பேசணும். மேடம் கேக்குதுங்களா? வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து கார்குல சொந்தங்களுக்கும் நன்றி. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க்கையில வெற்றி தோல்வி என்பதை சமமா பாவிக்கணும் அப்படின்றத நம்ம சின்ன வயசுல இருந்தே விளையாட்டுகள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். சோ அந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு கார்குலம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில வாங்க விளையாடலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிந்துஜா அவர்கள் இந்த விளையாட்டு நிகழ்ச்சியை நடத்துவாங்க. திருமதி சிந்துஜா ஃப்ரம் சென்னை. வாங்க. இது இந்த கேம் வந்து 50 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்காக இந்த விளையாட்டு வைக்கிறோம். அதுல அந்த ஒரு 6 பேரு ஃபர்ஸ்ட் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தோம். அந்த 6 பேரையும் கொஞ்சம் பின் பண்ணி விடுமா? சரி, அப்ப இப்ப உங்களுக்கு யார் யார் வில்லிங்கா இருக்கீங்களோ கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களெல்லாம் நாங்க பின் பண்ணிடுறோம். எபோவ் 50 இயர்ஸ், ரொம்ப சிம்பிள் கேம், ஃபன்னியா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா நாங்களே சூஸ் பண்ணிட்டுமா? சூஸ் பண்ணலாம். அம்மா ஒருத்தவங்க கொடுத்துக்காங்க பாருங்க, G3P1. என்ன சூஸ் பண்ணிடாதீங்க. அம்மா ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஓகே, பின் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க, அப்பதான் பின் பண்ண முடியும். உங்களோட வீடியோ ஆன் பண்ணாதான் பின் பண்ண முடியும். ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, ஸ்பாட்லைட் கொடுத்தாச்சு. 3 பேர் கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ல தெரியறாங்களா? ஆ, தெரியறாங்க. ஆ, ஓகே, சூப்பர். இன்ன வேற யாராவது பாக்குறேன். வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? 3 மெம்பர்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. அபோவ் 50 யாராவது இருந்தா வாங்க. சோ எல்லாரும் யூத். வே பார்ட்டிசிபென்ட்ஸ்ல இருந்து வாங்க எல்லாரும். பார்ட்டிசிபென்ட்ஸ்ல இருந்து விளையாடுவோம். ஜென்ஸ் கூட வரலாம். சுவாமிநாதன் போட்டு விடுறேன். இப்போ நம்ம வந்து 50 வயதுக்கு மேல இருக்கவங்கள இன்னும் கொஞ்சம் எல்லாருமே யங்ஸ்டர்ஸா தான் இருக்கிறாங்கிறது தெரியுது. ஏன்னா 50 வயசுல இருக்கிற கூப்பிட்டா யாருமே வரல. அப்ப அவங்க எல்லாருமே வயதுல எப்படி இருக்காங்களோ தெரியல, மனத அளவுல இளமையா இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால வெளியில வர மாட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன கேம் தான். நான் வந்து ஒரு 4 செயல் சொல்வேன், 4 ஆப்ஷன். அது என்னன்னா ஒரு அனிமல்ஸ் சம்பந்தமா இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து பாம்பு மாரி இப்படி கை பண்ணணும், பாம்பு மாரி இப்படி பண்ணணும். இன்னொரு ஆப்ஷன் வந்து பறவை மாதிரி கையை நல்லா ஸ்விங் பண்ணணும். இன்னொரு ஆப்ஷன் வந்து மீன் மாரி நல்லா பண்ணணும். தெரியுதா நான் பண்றது? தெரியுதுமா? தெரியுது. மீன் மாரி பண்ணணும். இன்னொரு ஆப்ஷன் குரங்கு. எங்கன்னா நீங்க புடுங்கிக்கணும், குரங்கு என்ன செய்யுமோ அதே மாரி. சரிங்களா? நீங்க வந்து உங்களுடைய ஆப்ஷனை பெர்ஃபெக்டா செஞ்சிடும், அப்பதான் நான் வந்து ஒத்துப்பேன்.
சரிங்களா. நீங்க உங்களுடைய ஆக்ஷனை உங்க செயலை இந்த நாலு சொல்லியிருக்கேன்ல, குரங்கு மீன் பறவை பாம்பு ஊர்வடை, இந்த நாலு ஆக்ஷன்லயும் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க என்ன ஆக்ஷன் வேணா பண்ணலாம், அதை நீங்க பெர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சுட்டு ஃப்ரீஸ்ன்னு சொல்வேன், நீங்க அப்போ வந்து நீங்க என்ன ஆக்ஷன் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த ஆக்ஷன்ல நீங்க அப்படியே நின்றுடணும். நீங்க உங்களோட ஆக்ஷன் என்ன இருக்கோ அதுல நிறுத்திக்கணும். நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் ஒரு வந்து இதுல நாலு அந்த நாலு ஆக்ஷனும் சீட்ல எழுதி வச்சிருக்கேன். இதுல புளிக்கு யாருக்கு வந்து என்ன அந்த ஆக்ஷன் வருதோ அவங்க வந்து அவுட்டு, சரியா, இந்த கேம்ல இருந்து விலகுறாங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. ஆக்ஷன் எல்லாம் சுவாமிநாதன் சார், நீங்க உங்க லைட் பின்னாடி டார்க்கா அடிக்குது, நீங்க லைட் இல்லாம பக்கத்துல போய் வேற இடத்துல ஃபேஸ் தெரியற மாதிரி உங்க கேமராவை பிடிங்க. ஃபேஸ் கிட்ட ஃபேஸ் தெரியற மாதிரி பண்ணுங்க. பறவையெல்லாம் நல்லா ஸ்விங் பண்ணணும். உங்க கைய பார்த்துட்டே பறவை கண்டார் விமானம் படைச்சாரா அந்த காலத்துல சொன்ன மாதிரி உங்க கைய பார்த்துட்டு இப்ப விமானம் வந்து மாடிஃபை பண்ணி வரணும், சரிங்களா? அதனால எல்லாரும் பெர்ஃபெக்டா செய்யுங்க. இனி என்னமா பண்ற இங்க இவ ஜி ஜி பார்ட்டிசிபென்ட் 1 என்ன ஆக்சன் பண்றீங்க தெரியல எனக்கு. பார்ட்டிசிபென்ட் 3 என்ன ஆக்சன் பண்றீங்கன்னு தெரியல. ஆ நல்லா அப்படிதான் தூக்கி காட்டுங்க. சாமநாதனனும் அதே தான். சரி ஓகே, எல்லாரும் ஒரே மாதிரி பண்றீங்களே. அவங்க வேற பண்றாங்க. ஜீவன் P2. ஓகே 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 ஓகே, பண்ணிட்டே இருங்க பண்ணிட்டே இருங்க. நான் ஒன்னு எடுத்துட்டேன். ஃப்ரீஸ் ஃப்ரீஸ். நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்துறீங்களோ கொஞ்சம் மேல காட்டுங்க, எனக்கு சரியா தெரியல. ஓகே. ஆ G2 என்ன இருக்காங்க தெரியல. ஃபிஷ் வந்திருக்கு. யார் ஃபிஷோ அவங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஃபிஷ் அவுட். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களோட ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன் செஞ்சிட்டே இருங்க. ஆக்ஷன் செஞ்சிட்டே இருங்க. வீட்டும் ஆ பண்ணிட்டே இருங்க. வேற வேற ஆக்ஷன் எல்லாரும் நல்லா பண்ணுங்க. கை காலெல்லாம் நல்லா அசைங்க. குரங்கு யாருமே செய்ய மாட்டீங்களா? அதோ குரங்கு செய்யறாங்களா அண்ணன்? அண்ணன் என்ன செய்யறாங்கனே தெரியல. தோ பீட்டு அழகா செய்யறாங்களே. ஜீவன் பீட்டு பார்ட்டிசிபென்ட் 2. ஓகே, ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் ஆயிடுங்க. நான் இன்னொரு சீட் எடுக்கிறேன். என்ன ஆக்ஷன் இருக்கீங்கன்னு எனக்கு கிளாரிட்டி இல்லையேப்பா. நீங்க சொல்லுங்கம்மா. ஓகே ஓகே. பேர்டு வந்திருக்கு, பறவை வந்திருக்கு. P2. ஓகே, உங்களுடைய அதிர்ஷ்டமும் இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்குன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள்மா. அடுத்தது திரும்பி நீங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்டே இருங்க. P3 P4 பண்ணுங்க. சாமநாதன் தான் ஒண்ணுமே சரியா தெரியல. அவங்களோட லைட் பேக்ல வந்து ஓகே ஓகே ஓகே. சரி, P3 அவங்களும் பேர்டு செஞ்சாங்க போல இருக்கு. தெரியல, அவங்க வீடியோ போயிடுச்சு. சாமநாதன் தான் வின்னரா இருக்கிறாங்க. அவங்களோட அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப ரொம்ப கிட்டத்திலே இருக்குது. சாமநாதன்னை நாங்க வணங்குறோம். அவங்க என்ன பேர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சாமநாதன்னை ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, நீங்க பேர்ட் வந்துருச்சு, நீங்க அவுட் ஆயிட்டீங்க. சரியா அண்ணா? இப்பதான் இன்னொரு சின்ன நாலு பேர் வாங்கம்மா. P3 ஆட் ஆன அவங்க ஒரு இன்னொரு சின்ன கேமு. P3 அவங்க பேரு என்னம்மா? பி கேம் 1 P3 இன்னொருத்தங்க இருந்தீங்களம்மா அவங்க வாங்க. ஓகே, இன்னொரு கேமு பாருங்க. நான் இந்த வந்து பாக்ஸ்ல வந்து நிறைய சீட்டுகள் எழுதி வச்சிருக்கேன். அந்த சீட்ல வந்து வேற ஒரு சில பேரு எழுத்து ஃபார்வர்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் அதே மாதிரி எது வேணா இதுல இருக்கும். அதை வந்து நான் படிப்பேன். நீங்க அதே மாதிரி செய்யணும். இப்போ வந்து குதிக்கணும், ஆடணும், பாடணும், ஏதாவது ஒண்ணு அதே மாதிரி இருக்கும். இதுல என்ன இருக்கோ அந்த ஆக்ஷனை நீங்க செய்யணும். உங்களுக்கு பிடித்தவரிட நல்ல குணம். இப்ப உங்க கணவர் கிட்ட இருந்து உங்களுக்கு பிடித்த குணம் என்னன்னு சொல்லுங்க. P2 நீங்க இருங்க வர இவங்களோட. இவங்கள ஸ்பாட் பண்ண முடியாதுல்ல. அவங்க பேர் என்னம்மா? பிரவுன் சாரி அறிஞ்சிருக்கீங்களா? P2 நீங்க தான். பிரவுன் சாரி அறிஞ்சிருக்கீங்களா? நீங்க தான் P2. P2 தனலட்சுமி. மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல இருக்கு உங்களோடது. ஓகே, உங்களுக்கு வந்து உங்க கணவரிடம் உங்களுக்கு பிடித்த குணம் என்ன அது சொல்லுங்க. நல்ல எதுவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல வாவ், என்ன வேலை செய்ய சொன்னாலும் நல்ல வேலை செய்து தருவாங்க. கோவப்பட மாட்டாங்க.
அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிக அருமை. இத வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த அக்காவுடைய கணவர் வந்து எப்படி ஹெல்ப் பண்றாங்களோ அதே மாரியும் யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களுடைய மனைவிக்கும் உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் உதவி செய்யணும். அந்த அண்ணனுக்கு வந்து நாங்க நன்றிய சொல்லிக்கிறோம், ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யறாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பீவன்மா, பீவன் உங்களுக்கான உண்டது சீட் எடுத்துட்டேன், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகேமா, உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து காந்தியடிகளே மூன்று குரங்குகள். அந்த மூன்று குரங்குகளும் ஒரு வேற வேற ஆக்சன்ல இருக்கும்ல, அது செய்யுங்க, அத செய்யுங்க. தேவையில்லாத காதல கேக்காதீங்க, தேவையில்லாதையும் பேசாதீங்க. இந்த இத நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினா நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். தேங்க்யூமா, சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணீங்க. அடுத்தது பீத்ரி, பீத்ரிமா உங்க பேர் தெரியல, உங்களுக்கு வந்து மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. பீத்ரி அன்மியூட் பண்ணுங்க. ப்ளூ கலர் சாரி, ப்ளூ கலர் சாரி அன்மியூட் பண்ணுங்க. ஓ சிந்துஜா, என்னாச்சு? நான் பண்றேன். ஓகே ஓகே, உங்களுக்கு ஏதோ இல்ல இல்ல, அது இல்ல அன்மியூட் பண்ண முடியலங்க. குழந்தைய கொஞ்சணும் எவ்வளவு ஆக்டா வந்திருக்கு பாருங்க உங்க வீட்டுக்கு. இப்ப ஏன் கொஞ்சம் உங்க குழந்தைய முடிச்சுட்டீங்களா? எப்ப முடிச்சீங்க? வாங்க தூக்கிட்டு போறேன். எங்க போலாம்? வெளியில போலாமா? பை பை. சியோ, மம்மி ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டேன் உனக்கு. சூப்பர், அருமையான அருமையான சீட் உங்களுக்கு வந்திருக்கு. வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையா சொன்னீங்க. குழந்தை மழை செல்வம் இருக்கிறவங்க வீட்டுல ஆனந்தம் நிச்சயமா இருக்குது. அதனால அந்த ஆனந்தம் உங்க வீட்டுல விரைவில் வந்துடும். அடுத்தது சுவாமிநாதன் அண்ணன், உங்களுக்கு வந்திருக்கிறது பாட்டு பாடவும். சாமிநாதன் அண்ணன் உங்களுக்கு பாட்டு பாடணும். கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தார் பண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்தார். சூப்பரா, அவங்க பெண் ஒருத்தி பக்கத்துல இருக்கிறாங்க, நீங்க வேற யாரா எதிரில வர சொல்லி எல்லாம் சொல்லாதீங்க. சூப்பரா இருந்துச்சுன்னா ரொம்ப அருமைண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இந்த நாங்க கூப்பிட்டதுக்கே நீங்க வந்து கலந்துகிட்டது, இந்த கலந்துகிட்ட உங்க நாலு பேருக்கும் எங்களுடைய சிகரத்தை நோக்கி குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்றோம். நீங்க எல்லாம் இந்த மகிழ்ச்சியா இருக்கணும் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் சொல்றோம். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணுங்கிற நிகழ்ச்சி சொல்லியிருக்கோம், செஞ்சிருக்கோம். அப்போ நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க நம்பிக்கையில விடை பெறுகிறேன். இந்த விளையாட்டில் இருந்து கீதா செந்தில், நன்றிமா, ரொம்ப அருமையா அழகா நடத்தி சென்றீங்க. அவங்க பாருங்க, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு இதை வச்சு சுவாமிநாதன் சார் வீட்டுல ரொம்ப அருமையா அழகா காமிச்சாங்க. சூப்பரா இருக்கு. சரி, அடுத்த நிகழ்ச்சியாக என்னங்க சார்? என்னென்ன விஷயத்துல எல்லாம் சாதிச்சிருக்காங்க, நம்ம கார்குளம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில வேர்களை அறிவோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது தொடர்ந்து கார்குளம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில முதல் 5 நிமிடம் நம்மளுடைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில நம்மளுடைய முன்னோர்கள் பத்தி தொடர்ந்து நடைபெறும் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியுடைய இனாக்ரேஷன். சோ இத வந்து சென்னையில இருந்து கிருஷ்ணவேணி மேடம், கீதா செந்தில் மேடம் மற்றும் கலையரசி மேடம் இவங்க வந்து கதை காலட்சேபம் மூலமா நமக்கு சொல்ல போறாங்க. வாங்க, கிருஷ்ணவேணி மேம். கிருஷ்ணகுமாரி, கிருஷ்ணகுமாரி மேடம், கிருஷ்ணவேணி மேம், கிருஷ்ணகுமாரி மேடம், ஆட் பண்ணு கேக்கங்க.
அன்மியூட் பண்ணனும் உங்களுக்கு. நான் பண்ணிக்கிறேன் ஓகே. இல்ல நீங்க யாரும் அன்மியூட் பண்ண முடியாது, நான் பண்ண மாட்டேன். ஓகே, இப்ப மூணு பேர் அன்மியூட் பண்ணியாச்சு, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். பொம்ம பொம்ம தா தைய தையனுக்கு தினா கு தினக்கின் பஜன் கரே உதமி தன்னத்து தான் இதி தோந்தி தோந்தோம் தை தை கணபதி நாம் சுதா தை தை கணபதி நாம் சுதா. சபையில் உள்ள அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள். எல்லாம் உள்ள தில்லை நடராஜன் திருவருளினாலே கார்குளம் சிகரத்தை நோக்கியான நமது பயணத்தில் மேலும் சிகரத்தை எட்டுவதற்கு ஒரு படிக்கல்லாக நமது வேர்களை நமது முன்னோர்களை அறிந்து கொள்ள நாங்கள் எடுக்கும் இந்த சின்ன முயற்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆதரவையும் அன்பையும் வேண்டுகிறோம். இந்த தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்பது நான் கதை சொல்லி, என் பெயர் கிருஷ்ணகுமாரி, மற்றும் என்னுடைய சகோதரிகள் பட்டு நான் சொல்லுவேன் கிருஷ்ணவேணி, வணக்கம், மற்றும் சிட்டு கலையரசி. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அக்கா, நம்ம எதனா ஒரு விஷயம் எல்லாம் சொல்லணும்னா சின்ன குழந்தைங்களுக்கு உள்ள இளையோருக்கெல்லாம் சொல்லணும்னா கதையா சொன்னா அவங்க ஈஸியா புடிச்சுக்கிறாங்கக்கா. அதனால எதனா ஒரு நல்ல கதையா சொல்லுங்க. அப்படி சொல்லும் போதே நாங்க இடையில கொஞ்சம் கேள்வி கேட்போம், அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பதில் சொல்லிடுங்கக்கா. அப்படியா, என்ன கதை சொல்லலாம்? சொல்லவா கதை சொல்லவா, பிறந்த கதை சொல்லவா? முன்னோர்கள் அந்த தொழிலோட மட்டும் இல்லாம பல எல்லா பண்புகளிலும் சிறந்து விளங்கி இருந்தாங்க. அதெல்லாம் கூட நம்ம இலக்கிய குறிப்புல எல்லாம் இருக்குதேக்கா. நீங்களாம் அப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைகள், இளைய தலைமுறையினர் மற்றும் பண்பட்டோர் எல்லோருக்கும் இது தேவையான வரலாறு. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்முடைய வேர்கள், அதாவது நம்முடைய முன்னோர்கள் தொடர்பான விழிப்புணர்வு தர வேண்டியது காலத்தோட கட்டாயம் இல்லையா? மெல்ல மெல்ல நம்மளோட வேர்களை பத்தி, அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான், அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து சொன்னாதான் அந்த அவர்கள் அந்த வேர்களை போற்றி மீண்டும் தழைக்க செய்வார்கள் இல்லையா? அதனால நம்ம தொடங்கலாம். ஆமா அக்கா, ஆன்மீகத்தில் கூட நம் இன முன்னோர்கள் சிறந்தவர்கள். ஏன் நம் எனக்கு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் கூட உண்டு, அவர்களிலிருந்து நாம் தொடங்கலாம் அல்லவா? சரியா சொன்ன மச்சிட்டு. இப்ப நம்ம சொல்ல போறதும் நம் குலத்தில் உதித்த ஒரு நாயன்மார் ஒருவரை பற்றி தான். பொதுவா நாயன்மார்னா உங்களுக்கு தெரியுமா, அது 63 பேர் மட்டும் தெரியும். ஆனால் அவர்கள் வந்து சைவ அடியார்கள், சிவன் தொண்டுக்கே தன்னை அர்ப்பணித்தவர்கள், சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். அதுல வந்து நம்ம குலத்தில் அவதரித்த இளையான்குடி மாறனார் என்பவர் பற்றி, அவரது வரலாறு பற்றி தான் நம்ம இப்ப சொல்லாட போறோம். இளையான்குடியா? அது எங்க ஊர்கிட்ட இருக்க. அது கூட எங்க அத்தானுடைய பெரியப்பாவுடைய சின்ன மருமக, அவங்க அம்மா வீடு இருக்கு. அதானே, அது எனக்கு ரொம்ப தெரியுமே அந்த இடம். பட்டு, அந்த இளையான்குடி உங்க சொந்த ஊரா இருக்கும். ஆனா மொத்தம் 3 இளையான்குடி இருக்கு. சோழ நாட்டுல 1, பாண்டிய நாட்டுல 1, தொண்ட நாட்டுல 1. நான் சொல்ற இளையான்குடி மாறன் பிறந்தது பரமக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற பாண்டி நாட்டுல இருக்கிற. ஆமா, அந்த இளையான்குடியில அந்த மாறன்கிற வேளாளர் வம்சத்தை சேர்ந்தவர் அவரு. அவர் தன் மனைவியுடன் இசைப்பட வாழ்ந்து வந்தார். அவரை பத்தி கம்பர் வந்து ஒரு திருக்கை வழக்கம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அதுல எப்படி தெரியுமா பாடுறாரு? எப்படிமும் வானகமும் போற்ற முளைவாடி வந்த முழுக்கை, முளைத்த நெல்லை சோறாக்கி இந்த கையிலையான் குடி மாறனார் அப்படின்னு ரொம்ப அழகா போற்றி புகழ்ந்து பாடி இருக்கிறாரு. அவரு ஏக்கா நாயன்மார் ஆனாரே, விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றம்மா, மாறன்கிறவரு உலகத்துக்கே ஒளி கொடுத்தவர் சொல்லுவாரு இல்லையா, அந்த மாதிரி பெரிய பணக்காரர், பெரிய மிராசுதாரு, விவசாயம், நம்மள மாதிரி விவசாயம் தான் அவரோட தொழிலு. ஆனா அவருக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? சிவன் நாமம். அதோட மட்டுமில்ல, அடியார்கள் யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட அன்புள்ளம் கொண்டவரு. அடியாருக்கு சாப்பாடு போட்டு உபசரிப்பதுதான் அவருடைய மாண்பு. ஓ, யார் வந்தாலும் சிவனா நினைத்து அவரை கும்பிட்டு அன்னமிடுவார் அப்படிதானே?
அதோட மட்டும் இல்லம்மா அவரு எப்படி அவரை உபசரிப்பாருங்கறத நம்ம சொல்றோம் கேளுங்க. அவர் வந்து இருக்கறம் குப்பி வரவேற்பாராம். அப்புறம் அவர் மனம் குளிர நல்ல வார்த்தைகளை பேசுவாராம். அதோட மட்டும் இல்ல அவருடைய பாதத்தை கழுவி பாத பூஜை செய்து அவருக்கு மலர் அர்ச்சனை செய்து அப்புறமா உள்ள அழைச்சிட்டு வந்து உட்கார வைப்பாராம். இதுதான் அவருடைய விருந்தோம்பல். ஓ, விருந்தோம்பல் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லவா? நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான் சிவ மகேஸ்வர பூஜை அல்லவா? ஆமாப்பா, பெரிய புராணத்துல வந்து இது ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. அவர் எப்பேற்பட்ட சாப்பாடு போடுவார் தெரியுமா? உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவையை திருத்தணி ஒப்பு இலா அண்ட நாயக்கர் அப்படி அன்போடு போடுவார். என்ன உண்டி நாலு வகை சாப்பாடு அறுசுவையோட அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை போடுவாராம். அப்பேற்பட்ட விருந்தோம்பல். அதே நாலு வகை சாப்பாடா? அது என்னக்கா? ஒரு சாதா சாம்பாரு ரசம் பொரியல் இவ்வளவுதான் வைப்போம். ஒரு விருந்தினர் வந்தா எக்ஸ்ட்ரா ஒரு கறி ஒரு வறுவல் பண்ணுவோம், வடை பாயசம் பண்ணுவோம். இது என்னக்கா நாலு வகை சாப்பாடு? அங்கதாமா நம்ம முன்னோர்களோட அந்த சாப்பாட்டோட அருமையை பத்தி தெரிஞ்சுக்கணும். சாப்பாட்டுல நாலு விதம் இருக்கா என்ன தெரியுமா? என்ன? உண்ணுவது, தின்னுவது, நக்குவது, பருகுவது அப்படின்னு நாலு விதம் இருக்கா. இது என்ன வேற நாட்டு மொழி மாரி இருக்குது? என்னக்கா இது? ஒண்ணுமே புரியல. நான் விளக்கமா சொல்றேன், கேட்கிறோமா? சாப்பாட்டுல உண்ணுவதுன்னா சோறு சாப்பிடுறோமா, உண்றோமா? அதுக்கப்புறம் தின்னுவதுன்னா தின்பண்டங்கள் திங்குறோமா? அப்புறம் நக்குவதுன்னா நீ தேனை நக்குவ, பஞ்சாமிரதத்தை நக்குவ, அதுக்கப்புறம் சில பாயசம் வந்து இலையெல்லாம் எடுத்து நக்கி நக்கி தானே சாப்பிடுவோம். அது பருகுவதுன்னா என்ன? முதல்ல தண்ணி, அப்புறம் அந்த காலத்துல பானகம், சத்து மிகுந்த பானகம், அதுக்கப்புறம் சில பாயசம் வந்து தம்பளர்ல ஊத்தி பால் பாயசம் எல்லாம் குடிக்க கொடுப்பாங்க இல்லையா, அது பருகுவது. அப்புறம் அந்த பழரசம், அது போல எல்லாமே இதை வந்து அறுசுவையோடு படைப்பாராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து ஒரு தவமா செஞ்சுட்டு இருந்திருக்காரு. நல்லா புரியுதுக்கா, இதை அவர் தவமா செஞ்சுட்டு இருக்காருனது பெருமையா இருக்குக்கா. அதான் எல்லாரும் நம்ம இந்த மாதிரி வரலாறுகளை நம்ம கேட்கும் போது ஒரு நல்ல நாலு விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அடியார் உபசரிப்புன்னா சும்மா பிச்சை போடுறது மாதிரி அவங்களுக்கு ஏதோ போட்டுறது கொடுத்துடுறோம் அப்படின்னு தானே நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. ஒரு மதிப்புக்குரிய, ரொம்ப கேளுங்க, மதிப்புக்குரிய விருந்தாளியை நம்ம எப்போது உபசாரம் செய்வோமோ அது போல உபசாரம் செய்யணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தான் அது வந்து சிவபெருமானுக்கு மிகவும் ஒரு பிடித்த விஷயமாக இருக்குமா. பக்தர்களுக்கெல்லாம் பெருமான் வந்து தாய போல. ஆமா, பிள்ளைகளுக்கு உபசாரம் செய்தால அந்த தாய்க்கு பிடிக்குமே, பிடிக்காதா என்ன? நிச்சயமா. ஊருக்கெல்லாம் தெரியணுமா இல்லையா? ஆமாமா, குழந்தைங்களுக்கும் இளையவர்களும் கண்டிப்பா தெரியணும். நமக்கெல்லாம் ஏதாவது தெரிஞ்சிருக்கனாலதான் அதை பத்தி நம்ம இங்க சொல்ல வந்திருக்கோம். அவருடைய பெருமை எப்படி தெரிந்தது சொல்றேன். இவருக்கு வந்து சரி, மாறனார் இப்ப பணக்காரரா இருக்காரு, எல்லாம் செய்யறாரு. இவருக்கு வறுமை வந்தால் என்ன செய்வாரு? வறுமையிலும் செம்மையாக இருப்பாரா? இந்த உபசாரங்கள், அது அடியாரோட உபசாரங்கள், இந்த மகேஸ்வர பூஜையை தொடர்ந்து நடத்துவாரா? அல்லது தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் என்று இதை அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாரா? இதையெல்லாம் செய்யறா, என்ன செய்யறாரு செய்ய சிவபெருமானுக்கு ஆசை. அதனால என்ன ஆச்சு, இவர் போட அவருடைய செல்வம் எல்லாம் கற்பூரம் கரைந்தது போல கரைஞ்சிருச்சு. ஆனால் அவர் வந்து மனம் சலிக்கல. தன்னோட சொத்து அனைத்தையும் விற்கிறாரு. சொத்தை விற்கிறாரு, அது பத்தாதுன்னு மனைவியோட நகைகள், வீடு, வாசல், பாத்திரம், பண்டம் எல்லாத்தையும் வித்து வித்து, ஆனால் சிவனடியாருக்கு செய்யும் அந்த தொண்டை மட்டும் இந்த பெருமகன் நிறுத்தவே இல்லையாம். ஏக்கா, இதை மாரி மனைவியோட நகை சொத்தெல்லாம் விற்கிறாங்களே, அவங்க மனைவி இதை பத்தி ஒண்ணு கூட கேட்கலையா? அந்த அம்மா கணவன் சொல்லே மந்திரம் என்ற வாழற ஒரு மாதரசி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது போல வரமா கிடைச்சவங்க அந்த மாதரசி. செல்வம் சுருங்கிய போதும் அந்த அம்மா கணவன் வந்து ஒரு கடும் சொல் கூட கூட சொல்லவே இல்லை. அதோட இல்லாம இதெல்லாம் எங்க செய்யறீங்க, இதெல்லாம் தேவையா, நம்ம இருக்கிற இருப்புக்கு பெசாம இருக்க கூடாது அப்படின்னு ஒரு சொல்லு கூட அந்த அம்மா கேட்கலையாம். தொடர்ந்து செய்யறதுக்கு தானும் உதவி செஞ்சுதான். இதுல இன்னொரு பழக்கம் என்னன்னா, அடியார்களுக்கு வந்து ரெண்டு பேருமா தான் அன்னமிடுவாங்களாம். வேலைக்காரங்களும் அன்னமிட சொல்ல, பணக்காரங்களா இருந்த போதே வேலைக்காரங்களும் அன்னமிட சொல்ல மாட்டாங்களாம். அது ஒரு பழக்கம் அவங்களுக்கு. ஓ, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் அல்லவா, விருந்தாடி வந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சாப்பாடு போடணும், நம் கையால் அன்னம் பரிமாற வேண்டும். அதோட வாழ்விலும் தாழ்விலும் கணவனை விட்டு அகலக்கூடாது. நாம் பலம் சுருங்கினாலும் மனம் சுருங்க கூடாது.
ஆமா நிச்சயமா. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரொம்ப ஏழ்மை நிலை ஆயிடுச்சு. ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசையை போட்டுட்டு இருக்காரு. அதோடு இல்லாமல் கொஞ்சோண்டு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதுல வர சாப்பாடு அதுல வர பணத்தை கொண்டு சாப்பாடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்திலும் அவர் விருந்தோம்பலை விடவே இல்லை. அடாடா, அந்த நேரத்துல கிடைச்சதை கொண்டு அடியார் விருது அளித்தார் இல்லையா? வறுமை அவர் குணத்தை மாற்றவில்லை. ஆமா, ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நல்ல மழைக்காலம், நல்ல மழை பெஞ்சு ரோடெல்லாம் புரண்டோடுற தண்ணீர். அவன் மாறனார் வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்ல. ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு தம்பதிகள் படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தெருப்பக்கம் ஒரு அடியாரோட குரல். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், மாறனார் வீட்டு கதவு எப்போதும் மூடுவதே கிடையாது. ஏன்னா அடியார் வந்தா ஏமாந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு கதவு, பணக்காரரா இருந்தாலும் சரி இப்பயும் சரி, வீட்டு கதவே மூடவே இல்லை. வெளியில போய் பார்த்தா ஒருத்தர் ஒரு அடியார் நிக்கிறாரு. இவர் வந்து என்ன பண்றாரு, உள்ள அழைச்சிட்டு வந்து உள்ள அழைச்சிட்டு வர, உபச்சாரம் பண்றதுக்காக உள்ள அழைச்சிட்டு வராது. அப்புறம் அவருக்கு துடைக்கிறதுக்கு துணி எல்லாம் குடிக்கிறாரு. ஆனா பசியோட வந்திருக்கிறாரு, சாப்பாடு போடணுமே. சாப்பாடு அங்கதான் ஒண்ணு இல்லையே, என்னக்கா பண்ணுவாங்க? என்ன பண்றது, ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர் முகத்தை இவர் பார்க்க, இவர் முகத்தை அவர் பார்க்க, அந்த அம்மா சொல்லிடுது, எனக்கு வந்து இப்ப வீட்லயே ஒண்ணு இல்ல, போய் கேட்க கடன் கேட்க வழியும் இல்லை. அந்த அகாலம் என்னங்க பண்றது, இதுல இங்க ஒண்ணு போகணும், அகாலத்துல வந்து கடன் கேட்க கூடாது, அதனால எங்கேயும் போய் கேட்கறதுக்கு ஒண்ணு இல்லை, என்னங்க பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா ஒரு யோஜனை ஒண்ணு சொல்லுது. என்ன ஒரு மாதரிசி பாருங்க, என்ன யோஜனை சொல்லுதுன்னா, காலையில தானே நீங்க நிலத்துல கொண்டு போய் விரணில எல்லாம் விரைச்சிட்டு வந்தீங்க, இப்ப மழையில வந்து அது ஓரமா ஒதுங்கி இருக்கும், நான் ஒரு கூடை தரேன், அந்த கூடையில போய் நீங்க அந்த பக்குவமான நெல்லெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, நம்ம கழுவி நம்ம சோறாக்கி நான் கொடுத்துடுறேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு கூடையை கொடுத்து அவளை அனுப்புதான், நீங்க வயலுக்கு போங்கன்ட்டு. எப்பேற்பட்டது பாருங்க. ஆமா ஆமா, இதே நெல்லா, என்ன ஒரு மனது. ஆமா, வெளிய பாத்தீங்கன்னா ஒரே கும்மிருட்டு, ஒரு கிராமம், லைட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவர் காலால் அப்படியே தடவி தடவி தடவிட்டு வயலுக்கு போறாரு. வயல் அங்க போய் அந்த சேரு ஒளியில போறாரு. போய் பார்த்தா அந்த நெல்லு மணி எல்லாம் ஒரு பக்கமா ஒதுங்கி இருக்கு. கூடை எடுக்கிறாரு, கூடையில எல்லாத்தையும் பக்கு பக்கு பக்கம் நல்லி போட்டுட்டு வீட்டுக்கு வராரு. கழுவி அந்த அம்மாட்ட கொடுத்து சோறு சமம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்டையும் கொடுத்துடுறாரு. அப்புறமா அடடா, விறகு வேணுமே இருந்துச்சா? வெட்டி இந்த அம்மா சமமான்னு சொல்லி பொண்டாட்டி கையில ஆசையா குடுக்கறாரு. அந்த அம்மாவும் அதை அப்படியே மகிழ்வா வாங்கிட்டு போய் சோறாட்ட எடுத்துட்டு போயிடுச்சு. ஆமா, சாதம் சரியாச்சு, குழம்புக்கு என்ன செய்யறது? அங்கதாமா, நம்ம பாட்டி தானே அவங்க, நம்ம பாட்டி பேர் இந்த பாட்டி, பெரிய பாட்டி நமக்கு, இவங்க எல்லாம் 1000 வருஷத்துக்கு முந்தி இருந்தவங்க. அவங்களோட சாமர்த்தியத்தை நீங்க இப்பதான் சமைச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். கொள்ளைக்கு பக்கம் போக சொல்லுது, அங்க வந்து கீரை, அதாவது குப்பையில கீரை எல்லாம் எப்பயுமே கிராமத்துல விளைஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய் பறிச்சுட்டு வர சொல்லுது. அதை நல்லா ஆஞ்சி அந்த அம்மா என்ன பண்ணுது, தண்ட குழம்பு வச்சிடுது, கீரையும் பொரியல் பண்ணிடுது, கீரையும் மசியல் பண்ணிடுது. கீரையில என்னென்ன விதம் இருக்கு, நல்லவேளை வீட்டுல கொஞ்சோண்டு உப்பு மிளகாயும் இருந்துச்சு போல இருக்கு. அதை வச்சு இந்த அம்மா ஒரு நல்ல பெரிய விருந்தே, ஒரு அருமையான விருந்தே சமைச்சிருச்சான். சாப்பாடு தயார். ஒரே எத்தனை வெரைட்டி, நம் குலப்பெண்களின் சமையல் திறனே தனி அல்லவா? கண்டிப்பா. சரி, எல்லாம் பண்ணியாச்சு. பண்ண அப்புறம் அண்ணம்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடறதுக்கு அவரை கூப்பிடணும் இல்லையா, வெளியில போறாங்க. வெளியில போய் பாத்தீங்கன்னா அந்த அடியார் இருந்த இடத்துல ஒரு பெரிய ஜோதி, ஒரு ஒரே ஒளிப்பிழம்பு தெரியுதான். இவங்களுக்கு அப்படியே விதிர் விதிர்த்துன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு அப்படி போயிடுச்சான். அப்படியே பாக்குறாங்களா, பார்த்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த காட்சியை சொல்றதுக்கே முடியலையா. அப்படியே சிவபெருமானும் பார்வதியும் உமையொரு பாகமா ரிஷப வாகனத்துல அப்படியே கம்பீரமா காட்சி அளிக்கிறாராம். இவன் கண்ணில இருந்து தண்ணி கரகரகரன்னு வருது. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த தம்பதிகள் அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்களாம். அப்படியே சிவ தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அது மாணிக்க வாசகர் திருவாசகத்துல என்ன சொல்றாருன்னா, தேவர்களுக்கும் காட்சி கொடுக்காத பெருமான். ஏன்னா சிவபெருமானோட காட்சிங்கிறது அவ்வளவு ஒரு எளிதானது அல்ல, எல்லாருக்கும் கிடைச்சிடாது. உங்களுக்கே எல்லாம் தெரியும் இல்லையா, அடியும் முடியும் தேடின கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அது போல அது வந்து கிடைக்கவே கிடைக்காது அந்த ஒரு காட்சி. இவர் பணக்காரரா அவ்வளவு உபசாரம், எத்தனை உண்ணுவது தின்னுவது அத்தனை போட்ட போதும் கிடைக்கல. ஆனால் ஒரு ஏழை குடிசையில ஒரு பக்தரோட அந்த மகேஸ்வர பூஜைக்கு பணிஞ்சி ஒரு வறுமையிலும் அவர் செம்மையாக இருப்பதை நினைச்சு காட்சி தந்தாரு. அது காட்சி தந்ததோட நிக்கல, அவரை பார்த்து சொல்றாரு, அன்பரே, உன்னுடைய அன்பர் பூஜைக்கு நான் ரொம்ப மகிழ்ந்தேன். வந்து உன்னுடைய இல்லாளோடு கைலாயம் வந்து பேரின்ப வாழ்வு வாழ் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. இப்படி வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு அருள் கிடைச்சது இளையான்குடி மாறனாருக்கு. ஆயன்மார்களுக்கு இப்படி மனைவி சகிதம் எல்லாருக்குமே காட்சி கிடைச்சிருக்கும், ஆனா மனைவி சகிதம் சிவனருள் கிடைப்பது அரிது.
உண்மை மனைவியோடு நாயன்மார்களுக்கு கிடைப்பதுங்கிறது மிகவும் அரிதான அரிது, ரொம்ப அரிதான செயல். அதோட இல்லாம உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், பஞ்சாட்சரம் இருக்கு இல்லையா, அதற்கு உயர்ந்த மந்திரம் கிடையாது. அது போல மகேஸ்வர பூஜைக்கு உயர்ந்த புண்ணியமும் கிடையாது. லியான்கொடிமாற நாயனார் தன்னுடைய வறுமையிலும் சிறிய அளவாக, அவரால் முடிஞ்ச அளவாக இருந்தாலும் அதை விதிப்படி மனசு சுத்தமா செஞ்சதுனாலதான் அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய பேரு கிடைச்சது. அதை வந்து இப்ப நம்ம சொல்லிக்கிட்ட அளவுக்கு நம்மளுக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவரும் நாயன்மார்களில் ஒருவராக மகிழ்ச்சியோடு ஆனார். லியான்கொடி நாயமார் நம்ம குலன்னும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த வரலாற்றில் இருந்து வாழ்வியல் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாமும் வாழ பழகணும். நம்மால் முடிந்தவரை தான தர்மமும் செய்ய வேண்டும். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும், நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம், அதாவது நம்மளுடைய குலத்தில் யாராவது ஒருவர் சிவனடியாராக இருந்தால்தான் நமக்கு வந்து இந்த கதையை கேட்கிற புண்ணியம் கிடைக்கும். நமக்கு இன்னும் போய் அந்த கதையை சொல்ற புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு வாய்ப்பு தந்த அந்த கார்குளம் சிகரத்தை நோக்கி குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதோட இல்லாம இப்ப வந்து ஒரு பாட்டு இசைப்பட வாழ்ந்தவரோட வாழ்க்கையை நம்ம ஒரு இசையோடு முடிச்சுக்கலாமா? உருவாய் அருவாய் உலகாய் இனிதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேற்றம்பலம் அடியார்க்கும் அடியேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அருமை அருமை அருமை. ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க கிருஷ்ணகுமாரி மேடம், கிருஷ்ணவேணி மேடம். உங்க ரெண்டு பேர் பேரும் நான் மாத்தி சொன்னாலும் நீங்க எடுத்துக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்து கலையரசி மேடம், ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. ஃபேமிலி வேல்யூஸ் அழகா இன்கல்குலேட் பண்ணிருக்கீங்க. இளையனுக்குடி நாயனார் வரலாறுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒத்துமையா கடைசி வரைக்கும் வாழணும்ன்ற ஒரு பெரிய கான்செப்ட சொல்லிருக்கீங்க. விருந்தோம்பல் அப்படின்றதுக்கு காக்காத்தார தவிர அடிச்சுக்க ஆளே கிடையாது. கண்டிப்பா நம்ம வீட்டுல விருந்தோம்பல் அப்படின்றது நம்ம குழந்தைங்க கிட்ட கூட அந்த இயல்பு இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்படின்றத அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக ஹர்ஷிதா, நம்மளுடைய கார்குலத்துல பல அதாவது குழந்தைகள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டினதுல ஹர்ஷிதா அவர்கள் இப்ப நம்மளுடைய கார்குலம் நிகழ்ச்சி குறித்து அவங்களுடைய ஃபீட்பேக் சொல்ல போறாங்க. ஹர்ஷிதா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் செம்பியாங்குடி அரியலூர். வணக்கம், என் பெயர் ஹர்ஷிதா. கார்குலத்தை பற்றி கவிதை சொல்ல போகிறேன். கார்குல சிகரத்தை நோக்கி அழகாய் மலர்ந்த நம் கார்குல சிகரம் இதயத்தை கார்குல சிகரம் ஈதலின் வழியாய் வந்த நம் கார்குல சிகரம் உயிரின் உச்சத்தை எட்டி தொட்ட நம் கார்குல சிகரம் எட்டு திசைகளிலும் ஒளியாய் இருக்கும் நம் கார்குல சிகரம் ஊரில் உள்ள அனைவருக்கும் ஒன்றிணைத்த நம் கார்குல சிகரம் இதயத்தை ஒழித்து துணிச்சலை கொடுக்கும் நம் கார்குல சிகரம் ஏடுகளில் பதியும் நம் கார்குல சிகரம் ஒன்றுபட்டி வாழ வழி கொடுக்கும் நம் கார்குல சிகரம் ஓவாமல் உழைக்கும் நம் கார்குல சிகரம் அவ்வைக்கும் வழி கொடுக்கும் நம் கார்குல சிகரம் அதே பயனுக்கும் நம் கார்குல சிகரத்தை தொட்டு நாமும் ஒன்றிணைத்து பயணிப்போம் வாங்க. நன்றி வணக்கம். அருமை 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 சரண்யா. உயிர்மை எழுத்து அவங்க அம்மா நேம் சொல்லுங்க. ஓகே ஹர்ஷிதா, சூப்பர். இந்த ஹர்ஷிதா பத்தி ஹைலைட் பண்ணனும்னா, ஒரு நிகழ்ச்சிய பெரியவங்க தொகுத்து வழங்குறதுன்றது அவங்களுக்கே சிரமமா இருக்கும். ஆனா நம்ம கார்குளம் நிகழ்ச்சியில கிட்ஸ் ப்ரோக்ராம நம்ம ரக்ஷிதா அவர்கள் அழகா தொகுப்பாளரா இருந்து அழகா வழி நடத்தி சென்றார்கள். அது அவங்களுடைய பிளஸ் பாயிண்ட். சூப்பர் ரக்ஷிதா. ஹர்ஷிதா ஓகே, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.
அடுத்து நம்ம கார்குளம் சிகரத்தை நோக்கிக்கு வாழ்த்துக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து இப்போ கார் சார் ரெடியா இருக்கீங்களா மணிகண்டன் சார், இல்ல அடுத்து ஃபோகஸ் பண்ணலாமா? ரெடியா இருக்கேன். ஓகேங்க சார், ஓகே. சோ அடுத்து நம்ம கார்குளம் எக்ஸ்பர்ட்ஸ் யார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்கிரீன் வரலங்க சார்? வரும். ஏனென்றால் பெயர் சொல்லிட்டா அது ஒரு இதோட முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அதனால நீங்க மகாபலிபுரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒருவர் சிற்பத்துக்கு கீழே சிற்பி தன் பெயரை எழுதி வைக்க மாட்டார். அது ஏன்னா அந்த பெயர் நான் தான் செய்தேன், அந்த நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாலே அந்த தன்முனைப்பு வந்துடும். அந்த தன்முனைப்பு இல்லாமல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்தோம் அப்படின்னு ஒரு டீமா செய்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய வாழ்நாளே ரொம்ப பெருசா இருக்கும். அதனால தன்முனைப்பு இல்லாத, எந்த சுயநலமும் இல்லாத ஒரு பொது நல நோக்கோடு, ஒரு பரந்த மனப்பான்மையோடு இந்த குழுவில தொடர்ந்து உழைத்து வருகின்ற, முயற்சி செய்து கொண்டே இருக்கின்ற, தன் நேரத்தையும் முயற்சியையும் அறிவையும் திறமையையும் அவ்வளவு அழகாக வெளிப்படுத்தி கொண்டு மற்றவங்களையும் கொண்டு வந்து இந்த குரூப்ல என்கேஜ் பண்ணுகிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த குழு ரொம்ப காலம் பல வாரங்களை காண வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் மேம். ரொம்ப அருமையா இந்த குழு எப்படி செயல்படுது அப்படின்றத அழகா எடுத்து சொல்லியிருந்தாங்க. அவங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றி ஞானவதி மேம்க்கு. அடுத்த நிகழ்ச்சி, எப்பவுமே லைஃப்ல வந்து ஒரே மாதிரியான யோசனை இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது மாத்தி யோசிக்கணும் இல்லையா? சரி, இப்ப வாங்க, சிந்துஜா கார்த்திகேயன் அவர்கள் சென்னையில இருந்து ஒரு விளையாட்டு நடத்த போறாங்க. சிந்துஜா கார்த்திகேயன், சிந்துஜா கார்த்திகேயன் சார் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா? மியூட்ல இருக்காங்க. இதுல மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நேம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு திருவரசன் சார் எல்ஐசி, ரெண்டாவது மாரியம்மாள், தேர்ட் வந்து மீரா ஜானகி அம்மன். நான் வந்து G2P1 G2P2 அப்படின்னு போட்டிருப்பேன். G2P1 என்னால் வந்து பின் பண்ண முடியல. அவங்க முதல்ல வீடியோவில் வந்தால் மட்டும்தான் பின் பண்ண முடியும். G2P1 வீடியோவில் வாங்க. திருவரசன் சார் எல்ஐசி, திருவரசன் சைக்கிள் ஓட்டு போட்டா கேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ரெண்டு பேர் தான் இருக்காங்க, இன்னொருத்தங்க வேற யாராச்சும் இருக்காங்களா? மூணு பேர் சார், மூணு பேர் இருக்காங்க. G2P1 மூணு பேர் சார். G2P3 ஆன் பண்ணாதான் அவங்கள பிங் பண்ண முடியும். G2P3 ஆன் ஆயி தான் இருக்காங்க. G2P1 வந்து ஆன் ஆகல. G2P1 பதிலா வேற யாராச்சும் நேம் இருந்தா அவங்க சொல்லுங்க. குயிக்கா ரீநேம் பண்ணுங்க. அதாவது கேம் விளையாட வில்லிங்கா இருக்கீங்களா? இது கேட்டகரி வந்து 19 இயர்ஸ் லேந்து 49 இயர்ஸ் வரைக்கும். இது மாத்தி யோசி கேம். கேம் ரூல் நான் சொல்லிட்டே இருக்கேன், இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்படியே ஜாயின் பண்ணுங்க. தமிழ்ல மட்டும் நான் அகில் கை தூக்கி இருக்காங்க. ஜெகதீஸ்வரி அவங்க கை தூக்கி இருக்காங்க. ஜெகதீஸ்வரி மேடம் ஜாயின் பண்றீங்களா? மாத்தி விட்டுடுங்க சார் அவங்க. ஓகே, கேம் ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் நான். நான் க்வெஸ்டின் கேட்டுட்ருப்பேன், அதுக்கு வந்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா தமிழில் மட்டும்தான் அவங்க வந்து சொல்லணும். நான் வந்து இங்கிலீஷில் வேர்ட்ஸ் இருந்தாலும் இங்கிலீஷ் கலக்காமல் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து தமிழில் இருக்கணும். ஒன் வேர்டில் ஆன்சர் சொல்லக்கூடாது, ஒரு சென்டென்ஸாக இருக்கணும். நம்ம கேட்குற ஐயா இன்னும் ஒருத்தங்க ஜாயின் பண்ணல, அவங்க யார் ஜாயின் பண்ணுறான்னு பேர் சொல்லுங்கள். இப்போ பார்ட்டிசிபெண்ட் வந்து நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணலாம். நீங்கள் இப்போ அன்மியூட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அகிலா பேசுகிறேன் சார். ஓகே, நீங்கள் வீடியோ கேமரா ஆன் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ஆமாங்க சார். அகில் நாத்தன் இருக்குல்ல, அதில் அகிலா நான் பேசுகிறேன். ஓகே, வீடியோ ஆன் இருக்கு சார். ஃபேஸ் கொஞ்சம் கீழே கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ரொம்ப சீலிங் தெரியுது. ஓகே ஓகே,
இப்ப நாலு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே போதும். ஃபர்ஸ்ட் தமிழ்ல மட்டும் தான் ஆன்சர் இருக்கணும். செகண்ட் என்ன சொன்னேனாக்கா ஒன் வேர்ட்ல இருக்க கூடாது, ஒன் சென்டென்ஸா இருக்கணும். சம்பந்தமே இருக்க கூடாது, அப்படி இருக்கணும் உங்க ஆன்சர். சாப்பிட்டீங்களா அப்படின்னாக்கா நான் தூங்கி எழுந்து இப்பதாங்க வரேன் அப்படி, அதாவது இதுக்கும் அதுக்கும் எந்த ரிலேட்டடும் ரிலேஷனும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி உங்க ஆன்சர் இருக்கணும். பதில் சொல்ல 3 செகண்டுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது, அதுக்கு மேல மௌனம் காத்து அவங்க வந்து. அப்புறம் ஒரு வார்த்தையை வந்து 3 டைம்ஸ்க்கு மேல ரிப்பீட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து இந்த 5 பாயிண்ட்டும் தான் கேமோட ரூல், இதுதான் பேசிக் ரூல். ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் உங்களோட நேம் சொல்லிட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். G2P1 இருக்கங்களா? G2P1 பின் பண்ணியாச்சா? அவங்க இல்லை நினைக்கிறேன். G2P2 G2P1 க்கு பதிலா தான் அகிலா மேடம் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்க ரீனேம். ஓகே, அப்ப அகிலா மேடம். ஓகே மேடம், நான் இருக்கேன் மேடம். அவங்க இதுல வரவே இல்லையே, வீடியோவே வரலையே. தோர்க்கே P1 G மாரியம்மாள் தான் அங்க உட்கார்ந்திருக்காங்க. G3 P1 போட்டுருக்க, அதான் மாரியம்மாள். ஏன்னா அவங்க பையனும் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அப்படி போட்டுருக்காங்க. ஓகே, இப்பதான் பின் ஆயிருக்கு. இப்ப G3 P1 இருக்காங்க, G3 P11 இருக்காங்க, G3 P3 இருக்காங்க, G3 P2 இருக்காங்க. ரன் மீட் பண்றேன். மாரியம்மாள் நீங்க வந்து அன்மியூட் பண்ணுங்க. மாரியம்மாள் ஓகே 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 ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? 5 ரூல் ரெஸ்பான்ஸ் ப்ளீஸ். திரும்பி அன்மியூட் ஆயிடுச்சு, மறுபடியும் மியூட் இல்ல. நீங்க பார்ட்டிசிபேட் யாரும் மியூட் டச் பண்ண வேண்டாம், நாங்களே பண்ணி தரோம். மாரியம்மாள் அக்கா இப்ப வந்துருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கேம் முடிச்சுக்குவோம், அடுத்தது கேம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்ல உங்களோட ரூல்ஸ்? ஓகே, வார்த்தை யூஸ் பண்ண கூடாது, வார்த்தைகள் யூஸ் பண்ண கூடாது, ரொம்ப நேரம் கேம் மௌனமா இருக்க கூடாது. இன்னும் ஒரு தடவை என்ன சொல்ற, தமிழ்ல தான் பேசணும். செகண்ட் ஒன் வேர்ட்ல ஆன்சர் இருக்க கூடாது. கேள்விக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கணும் உங்க பதில். ஒரே வார்த்தைய 3 டைம்ஸ் யூஸ் பண்ண கூடாது. ஓகே, பதில் ஒரே புரியல, பதில் வந்து சம்பந்தம் இல்லாம இருக்கணுமா? சரியான பதில் சொல்ல கூடாது, மாத்தி யோசிக்க. சம்பந்தம் இல்லாம மாத்தி யோசிக்கிற போறோம், சம்பந்தம் இல்லாத பதில் சொல்லணும். நீ என்ன பண்ணுற? அண்டர்ஸ்டுடா?
ஓகே தி கேம் ஸ்டார்ட்ஸ் நவ உங்க பேர் என்ன தி செகண்ட் சைட் நான் திருநெல்வேலியில் உள்ளேன் சரி இப்போ எக்ஸ்கியூஸ் நீங்க வேலை செய்யற அம்மா வரல இப்போ வர பண்ணிட்டீங்க நான் சென்னையில் வசிக்கிறேன் எங்க வர பண்ணிட்டு இருக்கீங்க நான் சென்னையில் வசிக்கிறேன் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க இன்னைக்கு உங்க வீட்ல நான் இன்று தேநீர் பருகவில்லை என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு கேக்கல நீங்க பேசுறது இன்னொரு வாட்டி சுந்தமா சிங்க விட்டு விட்டு வருது விட்டு விட்டு வருது வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுது சிங்கஜா அந்த கிஷன் செல்வி சிஸ்டர் தெரியுமா கேக்கவா ஆஹா கேளுங்க இந்த வாய்ஸ் கூட வருது பிரேக் ஆயி பிரேக் ஆயி ஓகே ட்ரை பண்ண சிந்துஜா கண்டினியூ பண்ணு ட்ரை பண்ணு சரி கண்டினியூ இல்ல செல்வி மேடம் நீங்க லைன்ல வந்திருங்க இது பிரேக் ஆகுது அவங்கள பின் பண்ணுங்க நோ வரிஸ் ஓகே சர்வீஸ் சிஸ்டம் உங்களை பின் பண்ணியாச்சு நீங்க கேள் क्वेश्चंस இருக்குங்களா நானா ஓக கேக்குறேன் ஓகே ஆச்சு கேமரா ஆன் உங்க பெயர் என்ன மேம் யாரோ பேசுறாங்க இதுவா வாய்ஸ் பிரேக் ஆகுது சொல்லி நீங்க பேசுங்க சர்வீஸ் சிஸ்டம் பேசுங்க உங்க பெயர் என்ன எனக்கு சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் என்ன கலர் பிடிக்கும் நான் மாம்பழம் விரும்பி ஊருக்கு போணும் ஒத்தங்களா பேசணுங்களா இல்ல ஒவ்வொரு தாச்சலாம் நான் ஒவ்வொரு தாச்சலாம் சரி சரி பி 1 மட்டும் தான் எந்த ஊருங்க உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஊரு நான் இன்று காலையில் காய்கறி வாங்க சென்றேன் என்ன காய்கறி வாங்குனீங்க என் மகன் இன்று மாலை வகுப்புக்கு செல்லவில்லை எந்த வகுப்புக்கு செல்லவில்லை நான் நேற்று மாம்பழம் வாங்கி வந்தேன் மாம்பழம் உங்களுக்கு பிடிக்குமா நான் ஏன் கடை தெருவுக்கு சென்றேன் என்று தெரியவில்லை நீங்க டீ குடிப்பாய் நான் மாதம் நான் என்னது ஊருக்கு செல்வேன் எத்தனை மாதம் கழிச்சு என் அம்மாவை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்பாவை பிடிக்காதா என் மகனின் பெயர் திரவியம் யாருடைய பெயர் என் கணவனின் பெயர் சேதுராமன் ஏ என்னே அதெல்லாம் ரிப்பீட் பண்ணிட்டாங்க ஒரே வேர்டு உங்கள் மகன் பக்கத்தில் இருக்கிறானா என் அப்பை அருகில் உள்ளார் திரவி நீ ஆன்சர் பண்ண வேண்டாம் மம்மி மட்டும் சொல்லட்டும் சரியா என்ன பண்றா பையன் நான் டைம் கோ அவுட் 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 ரொம்ப அழகா வாழ்ந்தீங்க ரொம்ப நன்றி வெரி குட் ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப நன்றி சூப்பர் மேம் ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாரு டி 2 தேவங்க ஜெகதீஸ்வரி மேடம் இல்ல மீரா ஜனகிராமன் மீரா ஜனகிராமன் நம்பர் சொல்லுங்க G2P3 னு இருப்பாங்க ஓகே G2P3 ஆ ஓ பேசலாம் இப்ப யாரும் பாத்தீங்க அன்மியூட்ல தான் இருக்கு தோ இருக்காங்க பாரு நீங்க கேளுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் நாளைக்கு நான் ஊருக்கு போணும் எந்த ஊர் போறீங்க உங்க பேர் நீங்க சொல்லவே இல்ல உங்க பேர் என்னங்க என் தம்பி நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்கான் எங்க இருந்து வராங்க நீங்க உங்க பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்க ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிடுச்சு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்க ரெண்டு தடவை சொல்லிட்டாங்க ஒரு வாட ரெண்டு தடவை சொல்ல கூடாது நீங்க சொல்ல கூடாது அப்ப அவுட் ஆக மாட்டாங்க அவுட் ஆயிட்டாங்க ஓகே இல்ல மூணு சான்ஸ் இருக்கு கண்ணி பண்ணுங்க ஓகே ஓகே சொல்லுங்க உங்களுக்கு மகன் என்ன படிக்கிறான் எனக்கு பொண்ணு தான் இருக்கு எத்தனை பொண்ணு தம்பி பசங்க தான் நாலு பேர் இருக்காங்க உங்களுக்கு எத்தனை பொண்ணு இருக்காங்க
எங்க அக்காளுக்கு ஒரு பையன் இருக்கான். சரி, உங்களுக்கு எத்தனை பையன்? நீங்க திருப்பி திருப்பி ஒரே கேள்வியை கேக்குறீங்க. நான் அப்படிதான் கேட்போம், நீங்க சொல்லுங்க. மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார பிடிக்கும் புரியல? எங்க மாமனார ரொம்ப பிடிக்கும். அவுட்டு. உங்க பேரு சொல்லாமலே பேசிட்டு இருக்கீங்க. சூப்பரா வாங்க, வெரி குட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நன்றி. ஓகே மேம், ஓகே சூப்பர். அகிலா மேம், அகிலா மேம், ஓகே அகிலா மேம் ரெடியா? ஓகே. உங்களுக்கு எந்த ஊர் மேம்? நான் இப்பொழுதுதான் எழுந்தேன். எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க? நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன். திருநெல்வேலியில் உங்களுக்கு எத்தனை பொண்ணு? என் கணவர் வீட்டில் உள்ளார். உங்க பையன் என்ன பண்றாங்க? என் பொண்ணு சிங்கப்பூரில் இருக்கிறாள். எந்த ஊர்ல? சென்னையில். அவுட். எந்த ஊர்ல கேட்டீங்க? ஸ்டடி ஸ்டார்ட். சரியா? நம்ம மொபைல்ல இருந்து கை எடுத்துறங்க செல்விமா. எனக்கு ஸ்கிரீனே தெரியல. ஓகே, பண்ணுங்க. இது கிளியர். ஓகே. ஓகே. உங்க மகன் என்ன படிக்கிறான்? உங்களுக்கு வாய்ஸ் வரல. வரல. சவுண்ட் வரலமா? மியூட்ல இருக்கா? இல்ல இல்ல. கிளியர். நான் மியூட்ல தான் இருக்கேன். சவுண்டா பேசுங்க. சரி பண்ணுங்க, அடுத்தவங்களை பாக்கும். வேற யாரு இருக்கா? வித்தியாசமா இருக்கும். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ சர்வீஸ் சிஸ்டம், தேங்க்யூ சிந்துஜா. ரொம்ப அருமையா, அதாவது நல்ல மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் இல்லைங்களா? முன்னாடி என்ன க்வெஸ்சன் கேட்டோமோ அதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடாகவும் சொல்லக்கூடாது இல்லையா? ஓகே, வெரி குட். சரி, நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அடுத்த நிகழ்ச்சி வந்து இந்த கார்குளம் சிகரத்தை நோக்கி வந்து 2019 ஜூன் மாதம் ஆரம்பித்தது. அப்போ ஆரம்பிக்கும் போது இளங்கோ சார், மணிகண்டன் சார் வந்து கார்குல குழுக்கள்ல, மணிசுந்தரம் சார், இவங்க எல்லாரும் முயற்சிகளோட, அவங்க டீம் முயற்சிகளோட இந்த சிகரத்தை நோக்கி ஆரம்பிச்சது. சரி, சிகரத்தை நோக்கி கடந்து வந்த பாதைகள் குறித்து ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேள்வி நேரம். இப்போ இந்த கேள்வி நேர இந்த இன்டர்வியூல யார் யார் கலந்துக்க போறாங்கன்னா, டாக்டர் மணிகண்டன் சார், டாக்டர் அசோகன் சார், பாலகிருஷ்ணன் சார், நிர்மலா மேடம், மணிசுந்தரம் அண்ணா, நானு, அப்புறமா அம்பிகா மதி. ஓகே, கலையரசி மேம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. கலையரசி மேம், அது தம்பி தான் பண்ணணும். மணி மணிகண்ட தம்பி தான் பண்ணும். இல்ல இல்ல, பண்ணிருக்காங்களே. அது இல்ல இல்ல, அவங்க தான் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. சார் அன்மியூட் முதல்ல எல்லாரும் பின் பண்ணுங்க. பின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா கோ ஹோஸ்டா இருக்கவங்க நம்மளால பின் பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பண்றேன். நம்ம பார்ட்டிசிபென்ட் தான் பின் பண்ண முடியும். இப்ப யாருன்னு பேர் சொல்லுங்க. நான் பண்றேன் தம்பி.
அம்பிகா வேண்டாம் இல்ல அம்பிகா அப்புறம் மணிகண்ட தம்பியா நீங்க எங்க வீடியோ வச்சிருக்கீங்களா மணிகண்ட தம்பி அசோகன் சார் வீடியோ வரலையே ஆ வந்துருச்சு இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் வீடியோ ஆன் பண்றேன் ஆ நிர்மலா நிர்மலாவா நிர்மலா எங்க இருக்கா தோர்க்கியா மணிசுந்தரம் அண்ணா இருக்காங்களா ஆ இருக்காங்க மணிசுந்தரம் காமே மணிகண்டன் ஓகே காணோம் காணோம் சரி இவங்களை நடத்துங்க மத்தவங்களை அப்புறம் கூப்பிட்டுக்கலாம் பாலகிருஷ்ணன் சார் பாலகிருஷ்ணனா பாலகிருஷ்ணனை பார்த்தமே தெரியல இல்ல ஸ்டார்ட் வீடியோ பாலகிருஷ்ணன் சார் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆ ஓகே அப்புறம் யாரு மணிகண்ட தம்பி உங்களோடது சரி வந்துங்க ஆஹா வந்துருக்க வந்துருக்க இங்க தோர்க்கீங்களா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்களா மாத்திட்டீங்க ஓகே சூப்பர் அவ்வளவுதானம்மா மணிசுந்தரம் அண்ணா இல்ல சார் கால் பண்றீங்களா இல்லையா இருக்கட்டும் இது பண்ணுங்க தம்பி எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விடுங்க நிர்மலா மேடம் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க கலையரசி ஓகே அனைவருக்கும் என் இதயம் கனிந்த பாலை வணக்கங்கள் கார்குளம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியின் 75வது வார கொண்டாட்டத்தில் உங்கள் அனைவரையும் நேர்காணல் செய்வது எனக்கு கிடைத்த நல்வாய்ப்பாகும் டாக்டர் அசோகன் சார் வணக்கம் 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 சார் இந்த காலகட்டத்தில் நம் குல மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி தோன்றியது கார்குளம் சிகரத்தை நோக்கி என்ற தலைப்பை எப்படி தேர்வு செய்தீர்கள் அதுவும் ஆன்லைன் மூலமாக நடத்த எப்படி முடிவு செய்தீர்கள் எக்கச்சக்கமாக கேள்வி கேட்டிருங்க ஓகே முதல்ல வந்து நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குலம்லாம் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு இங்கே இருக்கிற ஒரு 4-5 பேர் நினச்சாங்க அண்டு ஒன்றா இருக்கணுங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன தூரம் அதிகமானாலும் ஃபிசிக்கல் தூரம் அதிகமானாலும் இந்த கனெக்டிவிட்டினால நம்மளாம் க்ளோஸாக இருந்துகிட்ருக்கோம் பட் அதையே கொஞ்சம் க்ரியேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக உருப்படியாக பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நம்ம ஜப்பான் சார் டாக்டர் மணிகண்டன் வந்து ஆரம்பித்து ஆமாம் எல்லாரையும் உலகத்தில் இருக்க எல்லாரையும் நம்ம மக்கள்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நிறைய குரூப்பை ஆரம்பித்து விட்டாங்க ஏன்னா இவ்வளோ குரூப் அது பட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்கேன்னா பட் எல்லாத்துலேயும் ஒரு ரிப்பீட்டடான பீப்புள் இருந்தாங்க பட் அவங்களுக்கு வந்து நல்ல தகவலை கொடுக்கும்போது அவங்களோட வந்து கீப் இன் டச் எந்த நிகழ்ச்சியை கொடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க பட் அதே இது நம்ம கொஞ்சம் நல்ல ப்ரோக்ராமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது இஃப் ஐ எம் கரெக்ட் வந்து இந்த சிகரத்தை நோக்கின்ற பேரை வந்து அம்பிகா மேடம் கொடுத்தாங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஆரம்ப அவங்களாம் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் டிசைட் பண்ணி இதான் நோக்கி அப்படி நோக்கின்னா என்ன ஆல்ரெடி நம்ம தான் போயிட்டுருக்கோமே ஏன் அங்கேன்னு வைக்கக்கூடாது அப்படின்னாங்க இல்லை இல்லை எவ்வளோதான் ஒரு பீக்கில் சிகரத்தை அணிந்தால் வானத்தில் ஏறு அப்படிம்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நம்ம நோக்கியே இருக்கட்டும் நம்ம எவ்வளோ தான் போனாலும் சரி நமக்கு வந்து இந்த அகந்தையெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு நிகழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தோம் அப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து ரிசோர்ஸஸ்லாம் நம்ம பீப்புள் நிறையா இருக்கிறாங்க அதேமாரி உதவி செய்யணுன்ற மனப்பான்மையோட ரொம்ப பேர் இருக்காங்க நம்ம பீப்புள் பட் எல்லாரையும் வந்து ஒரு கொடையின் கீழ் அல்லது ஒரு நெட்ஒர்க் கீழே கொண்டு வந்தால் தான் நான் இதை தரத்துக்கு ரெடியாக இருக்கான் அப்படின்னு வருவாங்க ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க ஸோ ஆரம்ப காலத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது திடீர்னு வர்ற ஸ்பீக்கர் அதெல்லாம் அம்பிகா மேடம் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க அதெல்லாம் ஸோ வரன்ற ஸ்பீக்கர் திடீர்னு வராமல் போயிடுவாங்க
ஸோ அதெல்லாம் கூட சமாளித்து ஒரு நிகழ்ச்சியை கூட மிஸ் பண்ணாமல் ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதுக்கு முழு இந்த சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு முழு முக்கிய காரணமும் நம்முடைய கார்குல உறவுகள் எல்லாருமே தான். ஸோ இந்த அவங்களுக்கு வந்து முதல்ல பாராட்டு நன்றி. நன்றி சார், உண்மையான கருத்து. இது இன்னும் நிறைய ஒரு 100-200 வாரம் வரைக்கும் நிறைய போய் நிறைய பேரை சேரத்துல ஏற்படும் நினைக்கிறேன். அடுத்து பாலகிருஷ்ணன் சார். வணக்கம் சார். பாலகிருஷ்ணன் வணக்கம் சார். இது இந்த நிகழ்ச்சியில என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் இது நடத்த வேண்டும் என எப்படி முடிவு செஞ்சீங்க? இதனால மக்களுக்கு என்ன பயன் என சிந்தித்து தேர்வு செய்தீர்களா? எந்த மாதிரி நடத்தணும் எப்படி முடிவு பண்ணீங்க? ஆமாங்க, அது உண்மைதான். எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்கர்த்தா இருக்கன்னு ஒரு யூனிக் குவாலிட்டி உண்டு. ஸோ சொல்லுவாங்க இல்லையா, கார்கர்த்தானால இந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, யார் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலுமே அவங்க படிக்கிறதுல இருந்து அவங்க கேரியர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டில் ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எதில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரு இன்பான் நேச்சர், இன்பான் குவாலிட்டி, அதில் தான் வந்து அவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து சம்மந்தமில்லாத ஒரு ட்ராக்கில் போய் அதில் போய் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஃபியூ பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. ஆனால் கார்கர்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில குவாலிட்டி இருக்குது. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேங்கிங், இந்த ஆடிட்டிங் செக்மெண்ட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் நிறைய இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக் குவாலிட்டி நமக்குன்னு வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஈவன் நம்ம பண்ணுற ப்ரோக்ராமும் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அந்த ரீச்சபிலிட்டி நல்லா இருக்கும். அவங்கள இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம டியூன் பண்ணி அலைன் பண்ணி இந்த வேர்ல்டில் வந்து நம்ம கண்டிப்பாக அதை வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் ப்ரிசேஷன் நம்ம கொண்டு போகலாம். இந்த மாதிரி தான் நாங்கள் யோசித்தோம். இதை வந்து நம்ம ஜென்ரிக்காக எல்லாரும் பண்ண, ஒரு ஜென்ரிக்காக நாங்கள் வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. ஈவன் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சில ப்ரோக்ராம்ஸில் நமக்குன்னு சில குவாலிட்டி இருக்குது. அது என்னென்ன குவாலிட்டி, அதை நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும், அதையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா, பீங் அ கம்யூனிட்டி பேஸ்டு என்ன சொல்கிறது ஃபோரம் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறதால இருக்கிறத எப்படி பெஸ்டாக பண்ணணும், ரேதர் தேன் டிகிங் இன் சம்மர் புது இதை போய் கற்றுக்கிட்டு அதை நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கறது, அது வந்து ப்ராக்டிக்கலி சாத்தியம் இல்லை. அதில் நம்ம பெரிய லெவலில் நமக்கு சாதிக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஐ பிலீவ் நிறைய ஃபீட்பேக் வந்து நல்லாவே வந்து வந்தது, வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அகைன் நான் எல்லாருமே நான் தேங்க் பண்ணுறேன். எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும், இன்னைக்கு காலையில் கூட ராம்தாஸ் சார் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. ஸோ நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய வெல் விஷர்ஸ் இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து முன்னாடி வந்து பேசலை அப்படின்னே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, ஆஃபன் தே யூஸ் டு டாக் அண்ட் கிவ் மோர் எனர்ஜி, நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க, இந்தெந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய எங்களுக்கு வந்து பேக்ஹெண்டில் அந்த மாதிரி நிறைய வெல் விஷர்ஸ் உடைய பிளெஸிங்ஸ் தான் அதை நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் ஸ்டில் தட் மேக்ஸ் அஸ் கீப் மூவிங். தேங்க்ஸ். பெரியவருடைய ஆசீர்வாதம்னு சொல்கிறீங்க. அதாவது குடத்திலிட்ட விளக்காக இருந்தவங்கள நீங்கள் குண்டிலிட்ட விளக்காக உங்களுடைய முயற்சியின் மூலம் நடத்திட்டு வரீங்க. எல்லாருமே சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நல்லா சூப்பராக கொண்டு வரீங்க சார். நன்றிகள். இது வந்து இட்ஸ் அ கம்பைன்ட் எஃபர்ட் மேம், இட்ஸ் நாட் ஒரு இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரிவன் இஸ் நாட் 100% பர்ஃபெக்ட். ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கும். இப்போ நான் சிலதில் ஏதாவது கொஞ்சம் எனர்ஜி லெவல் கொஞ்சம் நான் டவுனாக இருந்தேன்னா அசகன் சார் வந்து டக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யார் இதாக இருந்தாலும் சரி, அந்த எனர்ஜி லெவலில் வந்து யார் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இல்லை அது அப்படி தான் அப்படின்னு வந்து மென்டராகவே நிறைய பேர் இருக்கிறது, அவங்க இன்வால்வ் ஆகிறது ரியலி, அதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். டீம் ஸ்பிரிட் தான் இதனுடைய நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு காரணம்னு சொல்றீங்க. எஸ் சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ. அடுத்தது மணிசுந்தரம் சார். மணிசுந்தரம் சார் தமிழ்ல இருக்கானே யாரோ சொன்னாங்க, பின் பண்ணிட்டாங்க பட் அன்மியூட் பண்ணுங்க. மணிசுந்தரம் கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குது கேக்குது. மணிசுந்தரம் சார், இத்தனை வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் அவர் நான் பார்த்தது கூட கிடையாது. டாலன்ட் ஷோல வந்திருக்காங்க. அவரோட ஹைலைட்டே அதுதான், ஜென்ஸ் டாலன்ட் ஷோல. டாலன்ட் ஷோல வந்திருக்காங்க. நம்ம போட்டோ எடுத்தாச்சு லைவாவே. சோ அதுதான் ஃபர்ஸ்ட், எல்லாரும் மணிசுந்தரனாவ காட்டி நீங்க தான் ஏமாத்திட்டு வந்திருக்கீங்க. நீங்க பார்க்கல, இது செகண்ட் டைம் அண்ணா வர்றது.
வணக்கம் மணிசுந்தர சார். இந்த நிகழ்ச்சி தொடங்கி நடத்தும் போது நாங்கள் எதிர்கொண்ட இடர்பாடுகள் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? இடர்பாடுகள்னு எதுவும் சொல்ல முடியாது. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இடர்பாடுகள்னு முதல் எதுவும் சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவ்வளவு பேர் ஆட் பண்ண முடிஞ்சதுனாக்க அது காரணம் வந்து அதுல என்ன ஆரம்பத்துல ரொம்ப உறுதுணையா இருந்ததுலாம் வந்து மறக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் இந்த உப்புர புக்ல இருந்து அப்புறம் ஒவ்வொரு இதழ்ல இருந்து வரும் கார்காத்தர் இதழ்கள்ல இருந்து அதுல இருந்து அட்ரஸ்ல ஆட் பண்ணுவோம். அப்படி பிடிச்சவங்க தான். அது இல்லாம அதுக்கு முன்னாடியே வந்து இளங்கோவன் சார், மணிகண்டன், அப்புறம் இவங்க அப்படி பாலமுருகன், லெனின், இது மாதிரி வரிசையா ரெண்டு பாலமுருகனும் சொல்றேன் நான். அது அப்புறமேல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னும் புதுசா வந்து டாக்டர் அசோகன் சாரு, அப்புறம் அம்பிகா, இவங்க பாலகிருஷ்ணன், நிர்மலா, அப்படி ஒன்னொன்னா வந்தாங்க. அப்படிதான் நம்ம ஆட் பண்ண முடிஞ்சது. அதெல்லாம் குரூப் மூலமா தான் முக்கியமா பிடிக்க முடிஞ்சது. அந்த இடர்பாடுகள்னு பாத்தீங்கன்னா அதுல எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல வந்து எதுவும் கிடையாது. இந்த நன்றி சார். அதாவது எந்த இடர்பாடுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்கீங்க. அடுத்தது வந்து டாக்டர் மணிகண்டன் சார். வணக்கம் சார். மணிகண்டன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். அதாவது வந்து இந்த ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்து இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு எப்படி நீங்க எல்லாரும் முடிவு எப்படி வந்து பொதுமக்களுக்கு கலந்து கொள்வது? ஆன்லைன் மூலங்கிறது புதுசு இல்லையா? எஜுகேஷன்ல வந்து நிறைய பண்ணிருக்கலாமே தவிர ஒரு பொதுமக்களா வந்து இந்த ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்படி அந்த கஷ்டமான காரியத்தை வந்து நீங்க எப்படி சுலபமா கையாண்டீங்க? அதுக்கான எளிய டெக்னிக் ஏதாவது தொழில்நுட்பம் உபயோகப்படுத்துறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். எங்க ஆபீஸ் மீட்டிங் எல்லாமே ஆன்லைன்ல தான் பல வருஷமா போயிட்டு இருக்கு. ஆன்சைட் ஆஃப் ஷோர் எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் வந்து நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து எல்லாரும் எப்படி ஆஃபீஸ்ல வந்து ஒட்டுக்கா இருக்கோம், எப்படி வந்து ஆன்லைன்ல பண்றோமோ, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுன்னு முத முத வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணோம். அந்த டெக்னாலஜி வந்து வாட்ஸ்அப்ல அப்போ வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் இரிட்டேஷனா இருந்திருக்கும், என்னடா இவ்வளவு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்றாங்க, ஒரு ஒரு கேட்டகரியில ஓப்பன் பண்றாங்கன்னு. ஆக்சுவலா வேற பர்பஸ்க்காக எப்படின்னா ஒரு ஒருத்தங்களையும் ஒரு ஒரு செக்டரா பிரிச்சு அதுல அவங்கள எக்ஸ்பர்ட் ஆகுறதுக்கு, அந்த எக்ஸ்பர்ட்டை ஒன்னு ஒரே இதுல கொண்டு வந்து அவங்கள வந்து எக்ஸ்போசர் பண்ணி நம்ம குழுத்தவங்களும் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுது. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் 10 குரூப்ல நிறைய பேர் ஒரே விஷயத்தையே ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 10 குரூப்ல பாத்தீங்கன்னா நகைச்சுவையும் வந்துட்டு இருந்துச்சு, சமையல் குறிப்பும் வந்துருச்சு, அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி மொத்தம் 60 கேட்டகரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இப்போதைக்கு இருக்கிறது. 60 கேட்டகரி வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்பிளிட் பண்ணி இப்போ 60 கேட்டகரியுமே வந்து பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜூம் மீட்டிங், அதுக்கு முன்னாடி கோ டு மீட்டிங்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருந்தோம். கோ டு மீட்டிங் மூலயமா ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுல வந்து கார்குலம் சீக்கிரம் நோக்கி ப்ரோக்ராம் வந்து இனிஷியலா கார்குலம் சீக்கிரம் நோக்கி பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஸ்பீச்லாம் கிக் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு கேட்டகரி பண்ணி நேம் பண்ணி அதை ஒரு இது பண்ணுன்றது தான் அம்பிகா மேடம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் அது கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ 75வது வாரம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஜூம் மீட்டிங் வந்து எல்லாரையும் வந்து லாக்டவுன் பீரியடில் முக்கியமாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக லாக்டவுன் பீரியடில் ஃபோக்கஸ்டாக அந்த எக்ஸ்பர்ட் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த டாபிக் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் அதை பின்னாடி இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னா ஒரு டிவி சேனல் எப்படி ரன் ஆகுமோ அந்த லெவலில் உண்டான உழைப்பு வந்து கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி மட்டும் கிடையாது, மனுஷனோட மூளையும் பிரெயினும் அவங்களோட சப்போர்ட் உழைப்பும் தான் இதில் இருக்கு. ஓகே சார். அதாவது எல்லாருமே சொல்றது, மொத்த பேரும் சொல்றது, இது ஒரு பெரிய திரைப்படத்துக்கு பின்னாடி எத்தனை வெற்றிக்கு எத்தனை பேர் இருப்பாங்களோ, அதான் லைட் பாய்ல இருந்து எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, ஹீரோ மட்டும் இல்ல. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சார். நன்றி சார். நன்றி, வாழ்த்து. அடுத்தது அம்பிகா மதி இருக்கீங்களா? இருக்கேன் மேம். ஆமா, வணக்கம். வணக்கம் அம்பிகா. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை
கண்டுகளிக்கும்படியான பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு விருந்தினர்களை எப்படி முடிவு செய்தீர்கள்? சில சமயம் எக்ஸ்பர்ட் வர முடியாம இருக்கப்ப எப்படி சமாளிச்சீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சண்டேல தான் இருந்துச்சு ப்ரோக்ராம், 1 இயர் வந்து சண்டே நடந்துச்சு. ஸோ ஒரு ப்ரோக்ராம் நடந்து முடிச்ச உடனே மண்டேவே நாங்கள் வந்து அடுத்த வாரம் என்ன டாபிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அசோகன் சார் ஒரு 10 டாபிக், நிர்மலா மேடம் ஒரு 10, நானு, பாலகிருஷ்ணன் சார், மணிகண்டன் சார் எல்லாருமே வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து போட்டுட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம கார்குளம் மக்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் பண்ணுவோம். அப்படி கலந்துரையாடி ஒரு பெர்ஃபெக்டான டாப்பிக்கை வந்து ஒரு வெட்னஸ்டே அந்த டைம்ல செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்ட பிறகு அந்த டாபிக் உரிய பர்சனாலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து என்னோட வேலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே முதல்ல நான் மணிசுந்தரம் அண்ணாவை தான் பிடிப்பேன். ஏன்னா அண்ணா கிட்ட தான் நம்ம கார்குலத்துல இருக்கக்கூடிய ஃபெமிலியரான பர்சனாலிட்டிஸ் எல்லாரோட எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது எல்லாரோட பர்சன்ஸ், மேல் லெவல்ல இருந்து கீழே எல்லா லெவல்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸோட கான்டாக்ட் நம்பர் அண்ணா கிட்ட இருக்கும். ஸோ அண்ணா கால் பண்ணி இப்போ நம்ம இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எந்த மாதிரியான பர்சன் நம்ம வந்து கூட்டிட்டு வரலாம், அதுக்குண்டான நம்பர்ஸ் உங்ககிட்ட இருந்தா கொடுங்க. அண்ணா வந்து ஒரு 10 நம்பர்ல 7 நம்பர் கொடுப்பாங்க. ஸோ உடனே ஃப்ரைடே தேர்ஸ்டே ஃப்ரைடேலேயே நான் கால் பண்ண ஆரம்பிப்பேன். சில பேர் அப்ப வந்து ஆன்லைன் வந்து வந்த புதுசு, இப்ப லாக்டவுன்ல ஆன்லைன் ஃபெமிலியர் ஆயிடுச்சு, அப்ப வந்து ஆன்லைன் வந்த புதுசுல ஆன்லைன் மீட்டிங் அப்படின்னாலே கொஞ்சம் எல்லாருமே யோசிப்பாங்க வரத்துக்கு. ஸோ சில பேர் வந்து அப்படின்னா என்ன நாங்க வரல அப்படின்ட்டுவாங்க, சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க வரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வரும்போது நம்ம வந்து நல்ல அழகான வேல்யூபுல் கருத்துக்கெல்லாம் நம்ம விழிப்புணர்வுலாம் நம்ம கொடுத்துருக்கோம். சில டைம் வந்து 5:30 ஃபோன் வரும், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில எக்ஸ்பர்ட்ஸ் வரல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து களத்துல நாங்களே குதிச்சிருப்போம். உடனே நிர்மலா சிஸ்டர், நான் கம்பேரிங் பண்ற நாங்களே வந்து பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணா இருக்கோம். ஒரு தடவை அப்படிதான் வந்து எக்ஸ்பர்ட் வரல, தேர்ட், அதாவது 3 சப் டாபிக்கா பிரிச்சிருப்போம். ஸோ உடனே வந்து அசோகன் சார் கால் பண்ண, நான் வேற ஒரு மீட்டிங்ல இருக்கேன் சார், அதை மியூட் போட்டுட்டு இங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அசோகன் சாரை வந்து அந்த மாதிரி கூட, ஆக்சுவலா அசோகன் சார் வந்து எந்த டாபிக் கொடுத்தாலும் ஆன் த ஸ்பாட் டக்கு டக்கு டக்குன்னு பேசக்கூடியவங்க. ஸோ முதல்ல டாபிக் ஒரு வார்த்தை தான் ஆரம்பிச்சேன், உடனே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி லாஸ்டா மணிகண்டன் சார் கூப்பிட்டோடனே அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. பிகே சார் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராவலிங் தான் வீக்கெண்ட்ஸ்ல, அப்ப வந்து பெங்களூர்ல இருப்பாங்க, டிராவலிங்ல இருப்பாங்க. ஸோ சொன்ன அடுத்த செகண்ட் என்ன டாபிக் மேடம் அப்படின்னு சொன்னா, சொன்ன அந்த கேட்ட உடனே அந்த டிராவலிங்லயே அப்படியே அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்துல நாங்க 6 பேருமே உள்ள இறங்கி சொல்லணும்னா, இந்த 2 வருஷத்துல வந்து என்ன நான் அதிகமா அக்யூப் பண்ணிக்கிட்டேன், நிர்மலா சிஸ்டரும் அப்படிதான், எந்த டாபிக்ஸ் கொடுத்தாலும் பேசக்கூடிய அளவு டெவலப் ஆனது கார்குளம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியாலதான் அப்படின்றத நான் வந்து ஆணித்தரமா சொல்ல முடியும். நான் மேத்தமெட்டிக்ஸ் தான், ஸோ அந்த லைன் மட்டும் தான் எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தமிழ் தெரியும், பட் டாபிக் ரீதியா எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் உருவாகினது வந்து இந்த கார்குளம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில தான். அவ்வளவுதான். நன்றி அம்பிகா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது இடர்பாடுகளே வந்து இடர்பாடுலாம் அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் எங்களால ஏத்துக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. நல்ல விதமாக நிகழ்ச்சிகளை கொண்டு போறீங்க. நன்றி நன்றி அம்பிகா. அடுத்தது மைத்திலி மேடம் இருக்காங்களா? அவங்கள அன்மியூட் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. மைத்திலி சார் அன்மியூட் பண்ணுங்க, அவங்க க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. கார்குளம் சிகரத்தை நோக்கிங்கிறது பல பேருக்கு நிறைய மாற்றங்களை உண்டாக்குச்சோ இல்லையோ, எனக்குள்ள நிறைய மாற்றங்களை உண்டாக்குச்சு. நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா அது கண்டிப்பா கார்குளம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில தான். ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் நானும் நிறைய கத்துக்கிறேன், எப்படி பேசணுங்கிறதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது கார்குளம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சி தான். அனுபவத்தை சொல்லிடலாமா? மைத்ரி மேடம் பின் பண்ணிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். மைத்திரி பாலமல்லி பேசுறேன். சார் அசோகன் சார், உங்களுக்கான கேள்வி இது, கேள்வி கேட்கலாமா? வணக்கம். வணக்கம் சார். கேக்கலையா உங்களுக்கு நான் பேசுறது? இல்ல அன்மியூட் பண்ற, வெயிட் பண்ணுங்க. ஆ எஸ் சொல்லுங்க மேடம், கேக்குது கேக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வணக்கம் சொன்னப்பே கேட்டுச்சு. சரி சார்,
ஆக்சுவலி கார்குளம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சி பற்றிய தங்கள் எதிர்கால திட்டம், எதிர்கால திட்டம் என்ன? ஓகே, இந்த நல்ல கேள்வி. பட் இதுக்கான திட்டங்கள் வந்து இந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25-30 நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தோடனே எனக்கு ஒரு டாக்டர் மணிகண்டனுக்குலாம் மைண்டில் வந்துச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த உருமாற்றம் அப்படின்னு செய்யணும் அப்படிங்கிறத, அதை வந்து நிச்சயமாக நம்ம கம்யூனிட்டியில் உள்ள எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. அதில் தான் நடுவில் வந்து இந்த தொழில் முனைவோர்லாம் இந்த நம்ம கம்யூனிட்டியில் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மி அப்படின்லாம் கூட ஒரு பேர் இருந்தது. அதெல்லாம் கிடையாது. உலகம் வந்து எப்படி வேகமாக முன்னேறிட்டு இருக்கோ, ஸோ அதுக்கு தேவையான ஒரு பக்கம் திறனூக்கம், இந்த மோட்டிவேஷன் சொல்லுவாங்களே, அது தர்றதாகட்டும் சரி, அதுக்குள்ள ஒரு ஹைலி ஒரு ஸ்கில்டான விஷயங்களாக இருந்தாலும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் வந்து அது இனிஷியேட் பண்ணி அந்த எண்ணத்தை வந்து அந்த மனிதர்கள் மனசில் வந்து ஆழமாக பதிச்சு வைக்கிறது, எஸ்பெஷலி இப்போதைக்கு இருக்கிற அந்த வளரும் குழந்தைகளுடைய மனசில் வச்சு, ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா திறனோக்கும் ஆகட்டும் சரி, அது ஸ்கில்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாத்தையும் நம்ம இங்கேயே அந்த ஃபவுண்டேஷன் இங்கே கொடுத்துட்டு, தென் அவங்க வெளியில் அதுக்கப்புறம் வெளில விட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து அவங்களே டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து 30-40 நிகழ்ச்சியில் வந்தது. இந்த 75 வந்த பிறகு ஷூராக வந்துடுச்சு, ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளால் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ், நம்ம அவங்களுடைய ரோல் வந்து சின்னதாக கூட இருக்கலாம் பட் வந்து கான்ட்ரிபியூஷன் செய்ய முடியும் அப்படிங்கிற நினப்பு வந்து இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இன்றைக்கும் விமன் வாலண்டியர்ஸ் நிறையா உள்ள வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னால் இந்த பர்டிகுலர் டைம் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மடை மாற்றம் அப்படிம்பாங்க, அது வந்து நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கு நிச்சயமாக செய்ய முடியும், அதுவும் இந்த அமைப்பின் வழியாக செய்ய முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. அதனால் அது ஈவன் நீட்டுக்கெல்லாம் கூட டாக்டர் மணிகண்டன் வந்து ஒரு சிறப்பாக எஃபர்ட் எடுத்து போட்டார், ஒரு சப்ஜெக்ட் வைஸு அந்த பீப்புளுக்கு வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸோடைய வச்சு நேராக வந்து அவங்களுடைய நாலேஜை வந்து கொடுக்கணும் அப்படிங்கலாம். ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய மடை மாற்றம், நம்ம ஹோல் ஆஃப் நம்மளுடைய கம்யூனிட்டியை பற்றிய பொதுமக்களுக்குள்ள அபிப்பிராயத்தை மிக அதிகளவில் உயர்த்துறதுக்கான எல்லா நம்பிக்கையும் உண்டு. நிச்சயமாக அதை செய்து கொண்டிருக்கிறோம், செய்து முடிப்போம். உங்கள் எல்லாருடைய துணையினாலும் ஆசையினாலும் வாழ்த்துக்களினாலும். சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நம்மளுடைய எதிர்கால திட்டம் வந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும்னு எல்லார் சார்பாக நானும் வேண்டிக்கிறேன். நன்றி சார். சார் வணக்கம். சார் பாலகிருஷ்ணன் சார், இது உங்களுக்கான கேள்வி. சிகரத்தை நோக்கி முதல் நிகழ்ச்சியின் அனுபவம் மற்றும் இந்நிகழ்ச்சியில் நம் குல மக்களிடம் எவ்வாறு ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது? முதல் அனுபவம் இது வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு நம்ம மக்கள் கிட்ட? முதல் அனுபவம் இது பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல யாருக்கும் என்ன ப்ரோக்ராம் என்ன பண்றாங்க அப்படிங்கன்னு முதல்ல யாருக்கும் தெரியல, புரியல. அதுதான், இட் தட்ஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி. அது தவறு கிடையாது, ஏன்னா அது வந்து ஒரு புதுசான ஒரு அட்டம்ப்ட், புது ரீச், யார் யாருன்னே தெரியாது முதல்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் யாருமே பார்த்ததே கிடையாது. அசோகன் சார் மட்டும்தான் நான் நேரம் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நேரம் நடத்த பார்த்துருக்கேன். மணிகண்டன் சார் இப்போ ஹாலி ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர் தான். ஸோ எல்லாமே வந்து விர்ச்சுவலாக தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா யாருமே பார்க்காம தான் இந்த ஒரு ப்ரோக்ராமே, இந்த ஒரு காமன் ஃபோரத்தில் கனெக்ட் ஆகி இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கே வந்து செட் ஆகிறதுக்கு இட் டுக் சம் டைம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்யூனிட்டின்னு போகிறப்ப வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்னென்னலாம் கருக்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி ஒன்று உண்டு இல்லையா, ஸோ அதில் தான் வந்து நாங்கள் வந்து நல்லாவே சிங்க் ஆனோம். டைரெக்டாக நம்ம நேராக பார்த்து பேசி புரிஞ்சு அப்படிங்கிறத விட நம்ம பேசிக் குவாலிட்டி தான் அதை வந்து சிங்க் பண்ணிச்சு. எங்களுக்கு அது புரிஞ்சுது, ஓகே இதே மாதிரி நம்ம இதே விர்ச்சுவலாக நம்ம போகிறப்ப வந்து வித் த சேம் குவாலிட்டி இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து நம்ம கொண்டு போக முடியும். நம்மகிட்ட எல்லா டேட்டாபேஸும் இருக்கு, அவங்கள நம்ம இதே மாதிரி போறப்ப அவங்களுக்கும் வந்து ஈஸியா ரீச் ஆகும் அப்படிங்கிற எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து எங்களுக்கு முதல்ல வந்து கிடைச்சது. நாங்க அப்படிதான் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வந்து மேபி கவுண்ட் வேணா கம்மியா இருக்கலாம், பட் ஆனா அதை புரிய புரிய அவங்கவுங்க அவங்க ரிலேஷன்ஸுக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்றது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒன்று போட்டோம் அப்படின்னா அக்கா பையன் இருக்கா அண்ணன் பையன் இருக்கான்ட்டு அவங்களுக்கு அப்படியே அவங்களே செல்ஃப் இது எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி அந்தந்த மாதிரி நிறைய இது இருந்தது. இனிஷியலாக ஈவன் ஒரு 30 பேர் மட்டும்லாம் சில ப்ரோக்ராம் நடந்தது இனிஷியல் ஸ்டேஜில், 30-35 தான் மேக்ஸிமமே. அப்படி ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90-100 அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம
பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அதை கலந்துக்கிட்டாங்களோ அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக அவங்க வந்து மேபி அந்த கூச்ச சுவாபமாக என்னன்னு தெரியல எங்களுக்கு வந்து டைரெக்டாக திங்க் பண்ணாங்க. திங்க் பண்ணி இந்த மாதிரியும் அடுத்த வாரம் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஏற்கனவே பண்ண ப்ரோக்ராத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களே சில இன்புட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட சஜஷனாகவும் சொன்னாங்க இது கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன சொல்ற ஒரு ரொம்ப இந்த லெவல் சிம்பிள் லெவல் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஜீரோல இருந்து அந்த 10% இது போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 to 20 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் டைம்ல வந்து ரீச் ஆகிடலாம். அந்த 20 to 30 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிடலாம். ஸோ அப்படித்தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் விட இன்னொரு அல்டிமேட் விஷயம் என்ன அப்படின்னா அந்த முதலே சொன்னது இந்த லைக் மைண்டட் பீப்புள் ஸ்டார்டட் கனெக்டிங். ஸோ அதோட வால்யூம் வந்து நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு பேக்கில் எவ்வளோ பேர் முதல்ல ஒர்க் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமில் இனிஷியல் ஃபியூ வீக்ஸ் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத விட இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 times வந்து பின்னாடி வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸ்டாக ரொம்ப நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சொன்னாங்களே இந்த 100 வாரம் 200 வாரம் அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப் டைம் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து ஓடும். நான் என்னோட லைஃப் டைமுக்கு சொல்கிறேன் நான். ஸோ நான் அதாவது அப்படி தான் நான் பார்க்குறேன். இட் இஸ் நாட் லிமிட்டெட் பிகாஸ் சி தட்ஸ் அ ஃபேக்ட். இது தானே சொல்கிறதுக்கு தெரியல. நன்றி சார் உங்களை பதிலுக்கு. நானுமே நீங்க சொன்ன மாதிரி இன்னொருத்தவங்க ரெஃபரன்ஸ்ல தான் இந்த குரூப்புக்கு வந்தேன் நானும். சோ அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இன்னொன்னு இப்ப இருக்கிற நம்ம கவுண்டிங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம மக்கள் வந்து மாற்றத்தை கண்டிப்பா ஏத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் நான் சொல்லணும். இன்னும் நிறைய பேர் வருவாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்ம பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார் உங்களுக்கு. இன்னொரு சில பேர் என்ன அப்படின்னா இப்ப இங்க வர்றவங்க மட்டும்தான் அது கேக்குறாங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சில நேரங்கள் வந்து 100% அவங்களே சொல்லுவாங்க, இல்ல சார் நீங்க தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்புறம் பாத்துக்கிறேன். ஓகே, சோ அதுக்காக அப்பவே நான் பாக்குறவங்க தான் கவுண்ட் அப்படின்னு நம்ம கிடையவே கிடையாது. அதை விட கிட்டத்தட்ட மினிமம் 3x த கவுண்ட் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பாக்குறாங்க. சோ தட் இஸ் த ரியல் கவுண்ட் என்னோட பார்வையில. தேங்க்ஸ், நன்றி சார். இது பெரிய ஆர்க்கைவாவும் இருக்கு. மணிகன் சாருக்கு தான் வி ஹேவ் டு தேங்க் பிகாஸ் எத்தனை வருஷம் ஆனாலும் ஏதாவது ஒரு இது அப்படின்னா டக்குனு அதை பண்றதுக்கு ஒரு ஆர்கே ஏரியா ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இன்னைக்கே வந்து இப்ப லாஸ்ட் 2 weeks பிஃபோர் வந்து ஸ்வேதா டாக்டர் மேடம் பேசினேன். ஸோ அந்த டைம் வந்து ஐ காட் ஸ்டக் வித் சம் அதர். ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு கூட அதை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் ரியலி அ வெரி பிக் அசட் நம்முடைய கம்யூனிட்டிக்கே சொல்லலாம். தேங்க்ஸ் காத்தார் யூடியூப் சேனல் அவங்க தான் தொடங்கினாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு உண்டான விஷயங்கள் எல்லா இன்புட்ஸும் அதில் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு பின்னாடி வர சந்நிதரும் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. நமக்கே வந்து நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆமாம், இந்த இடத்துல நான் என்னோட ஸ்க்ரீனை ஒரே நிமிஷம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியுதுங்களா? இன்னும் வரல, இமேஜ் எதுவும் வரல, உங்கள் ஸ்க்ரீன் தெரியுது. ஷேரிங் சொல்லிட்டு வரல. ஆ, வந்துச்சு. இதில் வந்து என்னென்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100+ உண்டான வீடியோஸ் இங்கே இருக்குது இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும். இந்த யூடியூப் வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 19 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் கிட்டத்தட்ட மினிமம் 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோலாம் 2.5 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும். அவ்வளோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100x2 மணி நேரம் போட்டுக்கோங்க, எத்தனை மணி நேரம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ மணி நேரம் வந்துட்டு இவங்க வந்து இதில் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இப்போ இதை பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது வந்து ஒன்று ஒன்று அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் இருக்குது. இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3rd, 2019 ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 18,510 வியூஸ் வந்து போயிருக்கு. ஓகே, இதில் இதே மாதிரி ஃபேஸ்புக் ஒன்று இருக்குது. ஃபேஸ்புக்கில் பப்ளிஷ் பண்ணுறோம், அதில் நிறைய வியூஸ் வருது. யூடியூப்பில் மட்டும் கிட்டத்தட்ட 18,500 வந்து வீடியோஸ் பார்த்துருக்காங்க. ஓகே சார், வணக்கம் சார். சொல்லுங்க மணிகண்டன் சார், இது உங்களுக்கான கேள்வி.
சிறு சிறு குழுக்களாக கார்குல மக்களை வாட்ஸ்அப் மூலம் இணைத்து நீங்கள் தொடங்கிய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியின் நம் குலத்தவரின் பங்களிப்பு ஆர்வம் அதிகரித்து உள்ளதா? தங்கள் கருத்தை கூறுவோம். இல்ல குவஷின் புரிஞ்சிச்சு. முதல்ல இந்த சிறு சிறு குழுக்களா வந்து பிரிக்கிறது எல்லாம் கிடையாது, அந்த குழு மக்கள் தான் இருந்தாங்க. நம்ம அது வந்து குரோயிங் ஸ்டேஜ். ஆக்சுவலா இனிஷியலா வந்து வாட்ஸ்அப்ல வந்து 250 பேர் தான் ஒரு குரூப்ல இருக்க முடியும்னு வந்துச்சு. அதுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 குரூப் இருந்து அதுக்கு 15 குரூப் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு சப் குரூப்பும் பாத்தீங்கன்னா அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பாலகிருஷ்ணன்ல அதுல வந்து நிறைய அதுல சப்போர்ட் பண்ண, அப்படி யாராச்சும் வந்து நான் கேட்டகரி பீப்புள் நான் கார்காத்தர்லாம் அதில் வந்துடக்கூடாது. வேற யாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி என்ன டேட்டாலாம் செக்யூர்டான டேட்டா, நிறைய பேரோட ஃபோன் நம்பர் இருக்கும், நிறைய பேரோட பர்சனல் டீட்டெயில் இருக்கும், ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது குரூப்பில் ஏனோ தானெல்லாம் யாரையுமே சேர்த்துட மாட்டோம். அவங்க வந்து யாராச்சும் ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க யார் என்ன ரெஃபரன்ஸ் என்ன அவங்க கார்காத்தா தானே எது எப்படி வந்து அவங்க லிங்க் கிடைச்சுன்னு 100 க்வெஸ்சன் கேட்டு தான் அதுக்கு அந்த குரூப்லேயே ஆட் பண்ணுவோம். அப்படிதான் வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாதவங்களும் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். செகண்ட் வந்து இதுல இந்த பர்டிகுலர் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்வம் கூடியிருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஆர்வம் கூடியிருக்கு. இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது 30 பேர், இப்போ வந்து 100 பேருக்கு மேல வந்து ஸ்டார்ட் இப்போ வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து ஆர்வம் கூடி இருக்குதான் கண்டிப்பா. அதை வச்சு பார்த்தாலே வந்து நிறைய பேர் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. அது இல்லாமல் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் பப்ளிஷ் பண்ண உடனே எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 215 பேர், 230 பேர், 180 பேர் அந்த மாதிரி வந்து அது தனி கவுண்ட் வர போகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 100+ 250 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி கூட அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. நான் நிறைய ஆஃப்டர் டோக்கியோலேருந்து ரிட்டர்ன் ஆனோடனே நிறைய பேரோட வீட்டுக்கு போனேன். அப்போது வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி அவங்க பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நான் வந்து அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, இந்த அப்போ ஜப்பானில் இருந்தபோது எனக்கு தெரியாது, இங்கே யாருமே தெரியாது. வந்ததுக்கப்புறம் ஒரு சில ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போகும்போது கார்குளம் நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, நாங்கள் நிறைய அதுலேருந்து கற்றுக்குறோம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நாங்கள் பார்த்தவங்க எல்லாரும் சொன்னாங்க. அதுவே வந்து ஒரு சாட்சி நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம், நம்ம ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு. நன்றி சார். நானும் என்னால முடிஞ்ச சேவையை நான் இங்க சிங்கப்பூர்ல செஞ்சிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து நம்ம மக்களை வந்து இது மூலமா இணைக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கேன். நன்றி சார். நன்றி. அடுத்தது மணிசுந்தரம் சார் இருக்காங்களா? இல்ல போயிட்டாங்களாட்டிருக்க, பின் பண்ணியிருந்தோம், போயிட்டாங்களாட்டிருக்கு. அம்பிகாமதி, இது உங்களுக்கான கேள்வி. சொல்லுங்க. வணக்கம். நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு செய்தியில் மகளிர் தன்னாளர குழு என்று வருகிறது, அதை பற்றி தங்களது கருத்து. மகளிர் தன்னாளர குழு, தன்னார்வலர் குழு, விமென் வாலண்டியர்ஸ் குரூப். நம்ம கார்குளத்துல வந்து லேடிஸ் குரூப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது மணிகண்டன் சார் அண்ட் இளங்க சார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணாங்க, மகளிர் ஒன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு மகளிர் குழு வந்து 3 குழுக்களா கார்குளம் மகளிர் எல்லாம் அதுல இருக்காங்க. ஸோ அப்படி கார்குளம் மகளிர் குழுல வந்து நம்ம வந்து மற்ற அதாவது லேடிஸ் எல்லாம் ஒன்னா நினைச்சு அரட்டை அடிக்கிறது இந்த மாதிரிதான் போகும் அப்படின்னு இல்லாம, அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டோரினா ஸ்டோரி பத்தின விஷயங்கள் ஷேர் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மாரல் வேல்யூஸ், ஒரு நாள் பாட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய மனசு விட்டு பாடுறதுக்கு பாட்டு, சில நாள் அறிவுபூர்வமான கேள்விகள். ஸோ இந்த மாதிரி அந்த மகளிர் குழுல அவங்களுக்குள்ளவே அந்த டீம் அட்மின்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம அதுவும் அந்த லாக்டவுன் டைம்ல ஒரு ஜூம் மீட் மாதிரி போட்டோம். அந்த ஜூம் மீட்ல எல்லா மகளிரையும் ஒன்னா இணைச்சு அவங்கவுங்க ஒருத்தவங்க, அப்பதான் நீங்க யாரு நீங்க யாருன்னு ஒருத்தர் ஒருத்தரும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்த வந்து நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் சொன்னாங்க மணிகண்டன் சார், ஒரு உமன் வாலண்டியர்ஸ் குரூப்னு மட்டும், ஏன்னா அதுல வந்து இன்னும் நல்லா ஆக்டிவா இருக்கக்கூடியவங்களை நம்ம தனியா செக்ரிகேட் பண்ணும்போது அவங்க இன்னும் நல்லா நிறைய விஷயங்களை மகளிருக்காக ஃபோக்கஸ் பண்ண முடியும், அதனால நீங்க ஒரு வாலண்டியர்ஸ் உமென்க்குன்னு ஆரம்பிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அடுத்த உடனே அடுத்த செகண்டே ஆரம்பிச்சோம் விமென் வாலண்டியர்ஸ் குரூப். ஸோ அதில் ஆரம்பிக்கும் போது அதில் ஆக்டிவா இருந்தோம். அப்படிதான் வந்து கிருஷ்ணகுமாரி மேடம், நீங்க கலையரசி மேம், கீதா மேம்,
சிந்துஜா கார்த்திகேயன், ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர், சரண்யா மேடம், செல்வி மேடம், ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதில். ஸோ நான் நேம் சொல்லலைனாலும் அவங்க எல்லாம் மனசுல இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே இணைச்சி கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 25 பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இணைவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இதை வந்து தொடர்ந்து இந்த விமன் வாலண்டியர்ஸ் குரூப் வந்த அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பர்ட் ஷோவா இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நிகழ்ச்சிகளை ஒரு செக்ரிகேஷன் வந்தது வந்து மகளிர் தன்னார்வலர் குழு இணைஞ்ச பிறகு. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பர்ட் செஷனும் போகுது, நம்ம கார்குலம் பீப்புளுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குமோ அந்த மாதிரியான வெரைட்டியான நிகழ்ச்சிகளும் நம்மளால கொடுக்க முடிஞ்சது. ஸோ இட்ஸ் அ பவர் ஆஃப் விமன் விமன் வாலண்டியர்ஸ் குரூப். ஸோ இது அந்த தன்னார்வலர் குழு. எங்களோட பேக்ரவுண்ட் சப்போர்ட் ஃபுல்லா மணிசுந்தரம் சார், பாலகிருஷ்ணன் சார், அசோகன் சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கார்குலத்துல, செல்வகுமார் அண்ணா, கேகேஆர் சார், இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஓகே, இதுல வந்து ஒரு விஷயம் சொல்றேன், மறக்க மாட்டேன், இந்த வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கார்குலம் வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுன்னு சொல்லும் போதே அது ஓபன் ஆகி அவங்களெல்லாம் ஆட் ஆகி இது ஆரம்பிச்சு நன்றி அம்பிகா. அடுத்தது நிர்மலா மேடத்திற்கான கேள்வி. வணக்கம். எப்படி ஆன் த ஸ்பாட் சொன்ன உடனே ஒரு கவிதையா எழுதுறீங்க, இல்ல ஒரு பாட்டா பாடுறீங்க, அந்த திறமை எப்படி உங்களுக்கு? அத பார்த்து நிறைய குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது எப்படி உங்களுக்கு அந்த திறமை வந்ததுன்றத கொஞ்சம் சொல்லலாமா? அதுவும் ஆங்கிலம் கலக்காத தமிழில் வேற. வணக்கம், ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல இதுக்கு என்னோட தந்தைக்குதான் நான் நமஸ்காரம் பண்ணி சொல்லணும், ஏன்னா எங்க அப்பா ஒரு தமிழாசிரியர். சோ அதன் வழியான தாக்கமா கூட எனக்கு இருக்கலாம்னு தோணும் சில சமயங்கள்ல நான் யோசிக்கிறது உண்டு. என்ன எனக்கு தெரிஞ்ச சிலது சில வார்த்தைகளை தான் பிரயோகப்படுத்துறேனே தவிர நிறைய தெரியும் அப்படிங்கறது என்னைக்குமே எனக்கு கிடையாது. அதுல இப்ப எல்லார்கிட்டையும் நீங்க கேள்வியா கேட்டீங்க, இப்ப நீங்க எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்டது எல்லாத்தையும் தொகுக்கிற மாதிரி ஒரு சின்ன கவிதையா நான் படிச்சுட்டுமா? கண்டிப்பா. ஓகே. கார்குலம் சிகரத்தை நோக்கி, கார்குலம் சிகரத்தை நோக்கி, கார்குலத்தில் பிறந்ததற்கு பெருமகிழ்வு கொண்டிடுவோம். கார்குலத்தில் பிறந்ததற்கு பெருமகிழ்வு கொண்டிடுவோம். கார்குலத்தின் வளர்ச்சி தன்னில் நம் பங்கை அளித்திடுவோம். கார்குலம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சி தன்னில் கார்குல மக்களின் எண்ணங்களை வடிவமைத்து ஒவ்வொரு வாரமும் புத்தம் புது நிகழ்ச்சிகளால் மேடை அமைத்து கேள்விகளுக்கு நல்ல பதிலாக ஐயமுற கற்றறிந்த நல்லறிஞர்கள் துணை கொண்டு நம் சிந்தனையை தூண்டி கலாச்சாரம் முதல் கல்யாணம் வரை, ஈட்டல் முதல் மேலாண்மை வரை, சடங்குகள் முதல் சரித்திரம் வரை, மனம் முதல் மருத்துவம் வரை, இளமை முதல் முதுமை வரை, கைவினை பொருட்கள் முதல் கமகமக்கும் சமையல் வரை, பட்டிமன்றம் முதல் பாட்டரங்கம் வரை என ஒவ்வொரு வாரமும் தனித்தன்மை பல கொண்டு பல நிகழ்வால் தொகுத்தளிக்கும் பல்கலைக்கழகம் நம் கார்குலம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சி என்றோ தன்னார்வலர்கள் பலர் சேர்ந்து கருத்துக்களால் ஒன்றிணைந்து ஒவ்வொருவர் ஒரு செயலால் பகிர்ந்தெடுத்து செய்யும் செயலை சிறப்பாக செப்பனிட்டு கொண்டாற்றி வருகின்ற தன்னலமற்ற சிறந்த குழு இதுவன்றோ? பாராட்டு கேட்பதில்லை, பதவிகளும் விரும்பவில்லை, நாம் பிறந்த குலத்தினுக்கு நன்மை பல செய்திடவே கிராமம் முதல் அயல் நாடு வரை ஒற்றுமையாய் வளம் வரவே பட்டி தொட்டி எங்கும் உள்ள சுட்டி குழந்தைகள் மனதினிலும் நாம் பிறந்த குலப்பெருமை நின்று பேச உதவிடுமே. அழகு முகம் பாராவிட்டாலும் வாரம் ஒரு முறையேனும் பேசி பழக நல்லதொரு வாய்ப்பல்லவா? பெரியோர்களின் அறிவுரையும் ஆன்றோர்களின் வழிநடத்தலும் நம் குலப்பெண்மணிகளின் தன்னம்பிக்கையும் தன்னடக்கமும் என்றென்றும் வருங்காலத்தை புவி உயர்த்த செய்துவிடும். நம் முயற்சி கண்டு பிறர் புருவம் உயர்த்த செய்துவிடும். வாரங்கள் கடந்தது 74னினும் இன்னும் நாங்கள் கடந்திடுவோம் பல ஆண்டு காலங்கள். இனிமையுடன் தொடர் நிகழ்வாய் அரங்கேற்றம் நிகழட்டும். அரங்கேற்றம் பெரிதல்ல, ஆரவாரம் பெரிதல்ல,
அன்புடனே நம் குலத்தை தழைத்தோங்க செய்திடுவோம், தலை நிமிர்ந்திட செய்திடுவோம், வருங்கால சந்ததிக்கும் நல்லனவற்றை உட்செலுத்தி நெக்குறுக காத்திடுவோம் வருகின்ற வாரங்களில். நன்றி, வணக்கம். நன்றி நிர்மலா. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்ற மாதிரி அப்பா வழியில வந்து நல்ல ஒரு கவிதையை கொடுத்திருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. கலையரசி மேம், அனைவருக்கும் நன்றி. என்னுடைய தன்னார்வல குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ப்ரோக்ராம் சொல்றேன். அடுத்த நிகழ்ச்சி வந்து உயிரை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை, அதாங்க நம்ம மரத்தான் உயிரை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை. ஸோ தூய்மையான காத்து வேணும் அப்படின்னா நல்ல மரங்கள் வளர்க்கணும், நல்ல மழை பெய்யணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நல்லபடியா மரம் வளர்க்கணும். நம்ம கார்குலத்துல இன்னைக்கு இந்த 70 கார்குலம் சிகரத்தை நோக்கி 75வது வாரம் நிகழ்வாக நம்ம கார்குல மக்கள் எல்லாம் மரம் அவங்களோட போட்டோஸையும் வீடியோஸையும் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ அதை மணிகண்டன் சார் ஷேர் பண்ணுவாங்க. மணிகண்டன் சார் நல்ல கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். ஓகே செல்வி, செல்விமா சர்ணியா, நம்ம வந்து இப்ப வர ஜெனரேஷனுக்கு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி, அதாவது ஒரு சில உறவுகள் மட்டும்தான் தெரியும். நமக்கு தெரியாத உறவு முறைகளும் இருக்கு அப்படின்றது விளையாட்டு மூலமா நமக்கு உணர்த்த போறாங்க செல்வி மேடம் அவர்கள். செல்வி மேடம், இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து திரவியம் வராங்க, அப்புறம் ஹாசினி கோதை மூணு பேர் நேம் கொடுத்திருக்காங்க. ஓகே, பின் பண்ணிட்டீங்களா? நேம் மாத்திருக்கேன், G3P1 G3P2 G3P3 இருக்கு. ஹர்ஷிதா போட சொன்னல்ல, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் பின் பண்ண முடியும். G1P2 G3P1 வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சரண்யா மேம், உங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணல. செல்வி சிஸ்டர் அன்மியூட் பண்ணணும். ஓகே G1P2 உங்களோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அப்பதான் பின் பண்ண முடியும். இந்த கேம் தானே? செல்வி சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க சார். சுப்பு செல்வின் இருப்பாங்க. ஓகே ஓகே, கேம் பேர் சொல்லுங்க. உறவுமுறை கண்டுபிடிக்கிறது. உறவுமுறை கண்டுபிடிக்கிறது. ஓகே ஓகே, செல்வி சிஸ்டர் அன்மியூட் ஆயிட்டாங்க. அவங்கள முதல்ல பின் பண்ணீங்கனா மட்டும் தான் நான் வந்து அதை அன்மியூட் பண்ண முடியும். பின் பண்ணியாச்சுங்க சார். ஓகே, இன்னும் வேற யார் யார் கேம் பார்ட்டிசிபென்ட்? வீடியோ ஸ்டார்ட் பண்ணல அதனால என்னால பின் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இவங்க மட்டும் தான் ஆன் பண்ணிருக்காங்க, பின் பண்ணியாச்சு. நீங்க கிட்ட क्वेश्चन கேக்குறீங்களா? கோதை இருக்காங்க, ஆர்க சேத்ரலாம் சிஸ்டர். கோதை திரவியா, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க கொடுத்திருக்காங்க G2P3. G2 இல்ல G3. மெசேஜ் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க. G3 P2 my daughter G3 P2 ஹாசினி. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க? வேற யார் ஜாயின் பண்றாங்க? ஹர்ஷிதா வீடியோல வந்திருக்கங்களா? ஆ சர்ணியாவோட தான். ஓகே, சர்ணியா அன்மியூட் பண்றோம். எல்லாருமே அன்மியூட் பண்ணியாச்சு. குழந்தைங்க எல்லாம் பேசக்கூடாது, யாரும் கேட்க மட்டும் பதில் சொல்லுங்க. ஓகே மேம், புரோகிராம் பாருங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் செல்வி. ஸ்கிரீன் ஷேர். அனைவருக்கும் வணக்கம்.
ஒன்னு கேக்கும்போது ஓகே இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க நாலு பேர் இருக்கீங்களா நாலு பேர் இருக்காங்க குழந்தைகளுக்கு வந்து உறவுகள் பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும் அதனால நான் கொஞ்சம் வித்தியாசமா உறவுகளை பத்தி கண்டுபிடிக்கணும் படத்தை பார்த்து உறவுகளை நீங்க சொல்லணும் சரிங்களா ஓகே இப்போ திரவியத்துக்கான க்வெஸ்சன் முதல் படத்தை பார்த்து திரவியம் இது என்னது செக் பண்ண முடியுதா இது என்ன உறவு முறை ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு அன்மியூட் அன்மியூட் பண்ணலப்பா மியூட்ல இருக்காங்க தம்பி நான் பண்றேன் திரவியம் நம்ம அன்மியூட் பண்றேன் டச் பண்ணாதீங்க ஓகே ஒரு வாட்டி பிக்சர் ஷேர் பண்ணுங்க நான் இந்த மெசேஜ் பண்ணிட்டேன் பார்க்கல மித்தவங்கள கொஞ்சம் மியூட் பண்ணிறீங்களா கோ பார்ட்டிசிபன்ட்ஸ் இந்த நாலு பேர் பண்ணிருங்க சார் அன்மியூட் பண்ணிருங்க யாரனாலும் சொல்லுங்க எல்லாருக்குமே அன்மியூட் பண்ணுங்க பார்ட்டிசிபன்ட்ஸ் மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க திரவியம் கேம் பாருங்க இந்த பிக்சர் பாருங்க என்ன திரவியம் சொல்லு கை எப்படி இருக்குதே மேல் கை எப்படி இருக்கு கீழ கை எப்படி இருக்கு என்ன செய்யறாங்க ஏஹா திரும்பி அன்மியூட் ஆயிடுச்சுப்பா செல்வி நீங்க அன்மியூட் பண்ணுங்க செல்வி அன்மியூட் பண்ணுங்கம்மா யாருமே ஃபோன் டச் பண்ண மாட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இல்ல சார் நான் அன்மியூட் பண்ணல ஓகே அடுத்து வாங்க வெரி குட் தாத்தா கரெக்டா சொல்லிட்டேன் திரவியம் அடுத்த क्वेश्चन திரவியம் சொல்லல இன்னொரு பொண்ணு தான் சொன்னாங்க எங்களுக்கு அது அன்மியூட்ல இருந்ததனால நாங்க சொல்லல அப்படியா யார் சொன்னா பேர் தெரியல சிட்டா ஓகே சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஓகே ஓகே மைத்ரி சிஸ்டர் பொண்ணு ஓகே சரி இப்ப நான் உங்களை அன்மியூட் பண்றதுக்கு அவங்களுக்கே பெர்மிஷன் தரேன் கொஞ்சம் வேற யாருமே அன்மியூட் பண்ணாம நீங்க புரோகிராம் மட்டும் பாருங்க ஏன்னா இந்த பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு நியூஸ் வருது பின்னாடி சமையல் வருது எல்லாமே வருது ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்த புரோகிராம் நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் அனுப்புங்க தெரியுதா ஆஹா தெரியல ஓகே இப்ப ஸ்கிரீன் வாங்க பாருங்க ஓகே இது இரண்டாவது இத முடிஞ்சிருச்சு இதா சொல்லியாச்சு இது சொல்லியாச்சு இது யார் தெரியுதோ அவங்க சொல்லலாம் இவங்கன்னு பர்టిక్యులரா தெரியாது யார் கண்டுபிடிக்கீங்களோ அவங்க சொல்லுங்க ஒரே பையன் வெரி குட் ஒரே பையன் திரவியம் திரவியம் சொல்லிட்டாங்க சூப்பர் சூப்பரா உடனே கரெக்ட்டா கண்டுபிடிச்சேன் வெரி குட் அடுத்து போங்க அடுத்து தங்கச்சி சூப்பர் தங்கச்சி வெரி குட் வெரி குட் சூப்பர் கொஞ்சம் யோசிங்க மகள் 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 பாட்டி பாட்டி சூப்பர் நெக்ஸ்ட் ஆன்ட்டி 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 சூப்பர் சூப்பர் நல்லா தெரிஞ்சிருக்கீங்க நெக்ஸ்ட் அம்மா சொல்லி தர கூடாது தம்பி சூப்பர் தம்பி ஓகே நெக்ஸ்ட் அண்ணன் இது யாருமா மாமியார் மாமியார்
குழந்தைகள் மட்டும் சொல்லுங்க, பெற்றோர்கள் யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், அவங்கள ட்ரை பண்ணட்டும் கொஞ்சம். அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி, நல்ல வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ வந்து என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன். தெரியுதா? ஆ தெரியுதுங்க சார். வால்யூம் லோவா இருக்குங்க சார். வைத்த கார்குலத்தில் பிற கார்மேகத்தையே கனிவுடன் அழைத்து வீடும் நாடும் காடும் செழிக்க வைத்த கார்குலத்தில் பிறந்த நாமும் கார்குலம் சிகரத்தை நோக்கிய பயணத்தில் கார்முயிலை அழைக்க மரங்களால் மட்டுமே முடியும் என்ற எண்ணத்தில் மரக்கன்றுகளை நடனம் கார்காத்தார்களை அழைத்தோம். அழைப்பை ஏற்று தம் உணர்வுடன் கலந்து தென்றல் தரும் தென்னையையும் மாமருந்தாம் வேம்பையும் மனம் மணக்கும் கருவேப்பிள்ளையும் நிழல் தரும் புன்னையையும் ஓங்கி உயர்ந்த தேக்கையும் செம்மையான மூலிகை மரமான வாரிசு வாரிசாக பயன்படுத்தும் தன் இடத்திலே நட்டு நம் குலப்பெருமைக்கு மேலும் புகழ் சேர்த்துள்ளனர். அவர்களுக்கு எங்கள் மனமகிழ் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களையும் நன்றியுடன் கூறி மகிழ்கிறோம். வசந்தா பூங்குண்டன், ஸ்கூல்ல வந்து ஹெச்எம்மா இருந்தவங்க, அப்புறம் மரம் வளர்த்ததுல இருந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதனால தேக்கு மரக்கன்றுகள்லாம் நாங்க கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம். அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அவங்க நல்லா பராமரிச்சிருந்தாங்க. வயதான காலத்துல வந்து தண்ணி ஊசினால நாங்க என்ன பின் பார்த்தாலும் டிப்ஸ் ஒண்ணு உருவாக்கி இருக்கோம். தேங்க்யூ. மரம் வளர்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கார்குலம் சிகரத்தை நோக்கி சார்பாக நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து வீடியோ ஷேரிங் தான் சார். விஷஸ் ஷேர் பண்றேன். ஹைல வச்சுக்கோங்க. வணக்கம். எனது பெயர் தேன்மொழி பூங்குன்றன், உதவி நடுநிலை பள்ளி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தேன்மொழி பூங்குன்றன், உதவி நடுநிலை பள்ளி மேலையூரில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். கார்குலம் சிகரத்தை பண்ணிடுங்க சார். மார்க்கு 75. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தேன்மொழி பூங்குன்றன், உதவி நடுநிலை பள்ளி மேலையூரில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். கார்குலம் சிகரத்தை நோக்கி 75வது வார நினைவு கூறும் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
75 வாரம் ஆயிட்டுங்கிறது நினைக்கும் போதே ரொம்ப சிகரத்தை நோக்கிய பயணம் வந்து வெற்றின்னு தான் சொல்லலாம். அதே ஒரு மகிழ்ச்சியை தருது. கார்குளம் சிகரத்தை நோக்கி இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர், பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர் இவர்களுக்கெல்லாம் வந்து எனது நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட வாழ்த்துக்கள். நம் கார்குளம் சிகரத்தை நோக்கிய நிகழ்ச்சியில் பல்வேறு துறையினர் வந்து அதுல குறிப்பா வந்து மருத்துவர்கள், மிக பிரபலமான நம் கார்குல மருத்துவர்கள், வங்கி ஆலோசகர், கல்வியாளர்கள், இதெல்லாம் வந்து நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொடரா இருந்துச்சு. நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. நம்ம வந்து வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய நிகழ்ச்சியில வந்து இது வந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தா நம்ம சொல்லணும். ஆரம்ப காலத்துல நானும் நிறைய நிகழ்ச்சிகள்ல வந்து பங்கு பெற்றேன். எனக்கு நான் ஒரு 7-8 தலைப்புல பேசியிருக்கேன். ஓய்வு காலத்தில் ஓயாத வருமானம், பொங்கல் பண்டிகை, வலைதளங்கள், கல்வியில் பயன்படுத்திய வலைதளங்கள், நம் துறையில் முத்திரை பதித்த முதன்மை பண்புகள், மருந்தாகும் உணவு வகைகள், கார்கள உணவுகள், இதுல வந்து இந்த தலைப்பெல்லாம் முதல்ல எடுக்கிறாங்க பாருங்க. அந்த குழுக்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த கொரோனா காலத்துல நிறைய மருத்துவ சந்தேகங்கள் நமக்கு இருந்துச்சு. அதெல்லாம் யாருக்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறதுங்கிறது நமக்கு வந்து சில நேரத்துல சங்கடமாகவும் இருந்தது. ஆனா இது அனைத்தையுமே மருத்துவ கேள்வி பதில்கள் வந்து நமக்கு தீர்த்து வச்சுது. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சி நடத்திய அனைவருக்கும் நான் வந்து நன்றியை சொல்றேன். அடுத்தது வந்து நமக்கு நிறைய ரோஜாக்கள் வேணும்னா நிறைய ரோஜா செடிகளை நம்ம வளர்க்கணும், அப்பதான் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நமக்கு வேணும் அப்படின்னா இது போல நீங்க வந்து நிறைய நிகழ்ச்சிகளை வந்து நிச்சயம் கொடுக்கணும். கார்குளம் சிகரத்தை நோக்கி நிச்சயமா சிகரத்தை தொடும், அந்த உச்சத்தை அடையும் வரை நம்ம அதை பயணம் தொடரணும்னு வாழ்த்துக்களை கூறி கரம் சிரம் கூப்பி வணங்குகிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அன்புடையே, நமது கார்குளம் சிகரத்தை நோக்கி 75th வார நிகழ்விலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அத்தனை கார்குல சொந்தங்களுக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். நமது கார்குளம் மேம்பட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு கார்குல குழுக்கள் அமைக்கப்பட்டு செயலாற்றி வருகின்றன. குழுக்களின் குறிக்கோள் நம் குலத்தவர்களிடம் பரஸ்பர நல்லெண்ணத்தையும் ஒற்றுமையையும் வளர்த்தல், நமது குலத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்து அவை நமது இளைய தலைமுறைக்கு செவ்வனை சென்றடைய செய்தல், வேலை வாய்ப்புக்கு வழிகாட்டல், தேவைப்பட்டால் உதவி செய்தல், இந்த நோக்கங்களை செயல்படுத்துவதில் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சிகள் பெரும்பங்காற்றுகின்றன என்றால் அது மிகையாகாது. வாரந்தோறும் பயனுள்ள நிகழ்வுகளை திட்டமிட்டு நல்ல முறையிலே செயல்படுத்தும் அமைப்பாளர்கள் அனைவரது ஈடுபாடும் போற்றுதற்குரியது, பாராட்டப்பட வேண்டியது. கார்குல உணவு வகைகள், திருமண சடங்குகள் போன்ற நிகழ்ச்சிகள் நமது இளைய சமுதாயத்திற்கு பல வகையிலும் பயன்படும். அதுவன்றியும் மருத்துவம், மேலாண்மை தத்துவம், சட்ட நுணுக்கம், உடல் நலம் பேணுதல் போன்றவற்றில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்கள் பலர் நிகழ்விலே கலந்து கொண்டு கலந்துரையாடல் செய்யும் அமைப்பு ஏற்படுத்தியுள்ளது போற்றுதற்குரியது. இளைய சமுதாயத்திற்கு வழிகாட்டும் ஆலோசகர்களும் நிகழ்வில் பங்கேற்று வழிகாட்டுகின்றது சிறப்பு. அனைத்து வயதினருக்கும் பல போட்டிகள் நடத்தி அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதோர் நல்ல செயல்பாடு. இத்தகைய சிறந்து விளங்கும் கார்குளம் சிகலத்தை நோக்கி நிகழ்ச்சி மேலும் பல்லாண்டு காலம் பீடு நடை போட்டு குலத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நிறையருள் வேண்டுகின்றேன். பெரும்பாடுபட்டு நிகழ்வுகளை அமைக்கும் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் உரித்தாக. நன்றி.
இன்னும் நிறைய பேர் வீடியோ கிளிப்ஸ் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து வர நிகழ்ச்சியில நாங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு 9:00 ஆயிடுச்சு. ஸோ தொடர்ந்து வாழ்த்துக்கள் அறிவிச்ச நிறைய வீடியோஸ் இருக்கு. அது தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை வார வாரம் நாங்க பிளே பண்ணுவோம். தப்பா எடுத்துக்காதீங்க, அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சார் முடிச்சுக்கலாங்களா? நிறைவு பகுதியா ஜெகதீஸ்வரி மேம், ஜெகதீஸ்வரி சிஸ்டர், உங்களோட ஆடியோ ப்ராப்ளம் சரியாயிடுச்சுங்களா? சார் அன்மியூட் பெர்மிஷன் கொடுங்க. கொடுத்துட்டேங்க. ஜெகதீஸ்வரி சிஸ்டர், ஓகே. நிர்மலா சிஸ்டர், ஓகேப்பா, முடிச்சிருங்க. மங்களகரமாக விளக்கேற்றி பல அழகான நிகழ்வுகளால் வடிவுற்று பல விளையாட்டுகளால் பங்களிப்பு கொள்ள செய்து கதா காலட்சேபமாக கார்குலச் செம்மல் பற்றி அறிந்து கொண்டு பலருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தந்து அதே சமயத்தில் மரங்களின் பயன்பாடுகளை விளக்கும் விதமாகவும் நமது கார்குலச் சிகரத்தை நோக்கி வளர்ந்த விதம் மற்றும் ஜூம் மீட்டிங் ஐடி தந்த நம் கார்குல உறவுகள் அனைவருக்கும், நம் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியுடன் வாழ்த்துக்களையும் பரிமாறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஒரு சில பார்ட்டிசிபென்ட் பேசணும்னு விருப்பப்படுறாங்க. ஒரு 2 மினிட்ஸ். சக்தி சார், உங்களோட சொல்லுங்க, பேசுங்க. நீங்க எவ்ரி வீக் நான் பார்த்துட்டே வரேன். ரொம்ப அருமையா இருக்கு நிகழ்ச்சி. புதுசா நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு எல்லா சாட்டர்டேவும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சந்தோஷமா நாங்க நிகழ்ச்சியை பார்ப்போம் டெய்லியும் சாட்டர்டே சாட்டர்டே. தேங்க்யூ. வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? கார்குல சொந்தங்களுக்கு வணக்கம். இது ஒவ்வொருபடியா போல ஒவ்வொரு லிப்டா 75வது இதுல மேல வந்துருச்சு. ரொம்ப எல்லாமே உறவெல்லாம் நம்ம கார்குள்ள வருவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே இதுல கலந்துக்கிறோம். நிறைய குழு இதுல சேர்ந்துக்குது. எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இப்ப சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லா வகையான இதையும் நம்ம இதுல அனுபவிச்சுக்கிட்டோம். அங்க இந்த லாக்டவுன்ல நிறைய புதிய உறவுகள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பழைய உறவு எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் எல்லாமே அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது திருப்பி நான் சொல்ல விரும்பல. ரொம்ப சூப்பரா நடந்துட்டு இருக்கு. இதை நடத்துறவங்க எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றிமா, நன்றி. உங்களுக்கு மாதிரி பெரியவங்க கிட்ட இருந்து பிளெஸிங் வர்றது மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நன்றிமா. வேற யாராவது சொல்றீங்களா? வணக்கம்மா, நான் திரவியமோட அம்மா. முதல்ல வந்து குழந்தைகளுக்காக நிகழ்ச்சி ஆரம்பிச்சாங்க, ஆனா அது ரொம்ப ஒரு மன நெகிழ்வை கொடுத்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பெரியவங்க மகளிர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நீங்க அழகான வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கணும். இந்திரா மேடம், நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க உங்க சைடு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய வாட்டி அன்மியூட் ஆகுது, ஆனா ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து விடுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கொரோனாக்காக நம்ம வந்து சாமி பாட்டு பாடணும், சோ அந்த நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்தது. அது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப நன்றிமா, எல்லா நிகழ்வுகளும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கிடையாது பண்ணதும் கிடையாது. உங்களுடைய ஒபினியன், உங்களுடைய சஜஷன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்க ஓப்பனாகவே ஷேர் பண்ணலாம். ஸோ தட் இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பவுமே நினைச்சது கிடையாது. அந்த மாதிரி நம்ம யோசிச்சதும் கிடையாது, அப்படி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ இந்த நிமிஷம் வந்து நம்ம கம்யூனிட்டி என்ன வேண்டியது இருக்குது,
இன்னைக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டார்கெட் பண்றோம். அதை வச்சுதான் நம்ம செலக்ட் பண்ற டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ இப்ப நீங்க நிறைய பேரு கொஞ்சம் இப்ப 75வது வாரம் அப்படின்னா ஒரு 6 months 1 வீக்கா 1 இயரா நீங்க கனெக்ட் ஆயிருக்கலாம். நீங்க அந்த யூடியூப் லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம எதுதான் பண்ணிருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் இப்போ உங்களுக்கு ஒன்று தேவையா இருக்கு, அவசியமா இருக்கு, நம்ம கம்யூனிட்டிக்கு கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு கனெக்ட் அண்ட் ஷேர் உங்களோட ஒப்பீனியன். அது கண்டிப்பா உங்களுடைய தாட், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பா நம்ம காரகர்த்தா கம்யூனிட்டி எல்லாருக்குமே ரீச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும் அது இருக்கும். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் யுவர் தாட்ஸ். அதுதான் என்னுடைய தாட் ஆஃப் ஷேர் வித் யூ எவ்ரிவன். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சார். தேங்க்யூ. இன்னும் ஒருத்தங்க பேசணும்ட்டு ஆன் பண்ணாங்க, ஜெகதீஸ்வரி மேடம். எல்லாருக்கூடையும் சேரணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. பட் ஆனா எப்படி கனெக்ட் பண்றது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால தெரியல. பட் ஆனா இந்த குரூப் இந்த கார்குலர் நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எவ்வளவு பெரிய இடத்துல இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. அது எப்பவுமே நான் டெய்லியே இந்த போனை வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் எப்படி கனெக்ட் ஆகிறோம், அது ஒரு மறக்க முடியாத அனுபவங்களை நிறைய தந்துச்சு. அது எல்லாருக்கும் எனக்கு எல்லாரையும் என்னது நீங்க சொல்ற மாதிரி ஆயிரக்கணக்கான பேரு வந்து இந்த போன்னால இணைஞ்சோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ. வீட்டுக்குள்ள இருக்க எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய சான்ஸ் கொடுத்தது ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. நன்றிங்க. தேங்க்யூ. கார்குளம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சி வந்து மகளிர் தன்னார்வலர் குழுவோட இணைஞ்சி அதாவது மணிகண்டன் சார், அசோகன் சார், மணிசுந்தரம் சார், அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணன் சார், பரமசிவம் சார், சோ இன்னும் நிறைய பேர் பேக்ரவுண்ட்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நல்லபடியா விதவிதமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில வரும். பல நிறைய நம்ம கார்குளத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியில கலந்துப்பாங்க. தொடர்ந்து கார்குளம் சிகரத்தை நோக்கி அடுத்த வாரமும் ஒரு புதுமையான தலைப்போட நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி எல்லாருக்கும். நன்றி எல்லாருக்கும். நன்றி.